சமையல் வேலைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. மறுபடியும் வாரிச்சு ருசியா ஒரு முறுக்கு செய்து கட்டா அத உன்னால செய்து கொடுக்க முடியல. உன் வேலையை நான் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன பண்றது? மாமனாருக்கு மருமகளுக்கு நாக்கு நாலு முளம். நான் என்ன கையில வித்தியை வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றேன்? எனக்கு வர மாட்டேங்குதே. உனக்கு கொழுப்பு அதிகம். முறுக்கு புளியணும்னா உடம்பு வளையணும். உடம்பெல்லாம் வளையுது. எண்ணெயில போடுற முறுக்கு தான் வளைய மாட்டேங்குது. லட்டியா விழுது. ஐயோ என்ன மாமா இது? அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்ட் வந்து படுத்தாச்சு. இன்னும் நிறைய டைம் இருக்குமா? நேத்து நீ ஆசைப்பட்டு முறுக்கு கேட்டியா? இவளுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டாளாமே. இப்போ உனக்காக தான் முறுக்கு புளியறேன். மாமா 10 வருஷம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு 20 லட்சம் செலவு பண்ணி நர்சிங் ஹோம் கட்டனது முறுக்கு புளியவா? உங்க மாமனாருக்கு கண் வைத்தியமும் தெரியும் முறுக்கு புளியவும் தெரியும். அத டேஸ்ட் பண்ணி பார், நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. உங்களுடைய இந்த அன்பான சிரிப்பை பார்த்துக்கிட்டே அரை மணி நேரத்துல 1000 ஆபரேஷன் பண்ணிடுவேன். நீ போ, நான் இன்னும் 5 நிமிஷத்துல வரேன். அவருடைய மனைவியாமா? ஆமாங்க. உன் கணவருக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் முடிஞ்சு போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் பார்வை வந்துடும். டாக்டர். என்னது? ஏதோ இந்த ஏழை கையால முடிஞ்சது டாக்டர். நோ 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 நோ. சுமங்கலி பொண்ணு மலையில கழிச்சாமோ? போட்டுக்கு போட்டுக்கு போட்டுக்கு. உனக்கு குலதெய்வம் என்ன? சமயபுரம் மாரியம்மா. அங்க போய் 10 பைசாவுக்கு கற்பூரம் வாங்கி கொடுத்து வச்சு வேண்டிக்கோ. என்னன்னு வேண்டிக்கிற டாக்டர்? தாயே மனிதனால முடியாத காரியம் உன்னால தான் முடியும். டாக்டருடைய குடும்பத்தை நல்லபடியா வாழ வேண்டும் வேண்டிக்கோ. அதுதான் நீங்க கொடுக்குற ஃபீஸ். ஓகே. அந்த கிளாஸஸ் கொண்டாந்தீங்களா? இந்தாப்பா. போட்டு இத படிங்க. சைக்ளோன் கில்ஸ் 7 இன் பெங்கால். ஏன்பா சிரிக்கிற? ஒண்ணுல்ல சார், சின்ன பிள்ளைல நான் படிக்கும் போது இழுத்து படிக்காதே இழுத்து படிக்காதேன்னு அடிப்பீங்க. இப்ப என்னடானா நீங்க ஒரேடியா இழுக்கிறீங்க. அதுவும் டெஸ்ட் தான், இதுவும் டெஸ்ட் தான் சார். நீங்க ஒரு சுவார் சொல்ல சொல்லிருந்தீங்களே, அந்த பார்மசி ஓனருக்கு நான் போன் பண்ணிட்டேன். நீங்க போங்க, நிச்சயமா வேலை கொடுப்பாங்க. ஆமா, இந்த வயசான காலத்துல நீங்க வேலை செய்யணுமா சார்? வயசான மட்டும் பசிக்காதா? இதுக்கு எவ்வளவு பீஸ் தரணும்? நீங்க சொல்லி கொடுத்த ஆனாவண்ணாங்கிற அஸ்திவாரத்துல கத்துக்கிட்ட தொழில் சார் இது. அந்த அஸ்திவாரம் ஏதாவது கொடுத்து தான் திருவே நடம் பிடிச்சா? அப்ப ஒண்ணு செய்ய, போற வழியில பெரிய தெரு பிள்ளையார் கோயில 10 பைசா கத்துரம் வாங்கி குளிச்சிட்டு போங்க. சும்மா குளிச்சா போறமா? ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு கொளுத்துங்க. என்ன பிரார்த்தனை பண்றது? பிள்ளையாரப்பா, மனுஷ சக்தியால முடியாத காரியங்கள் உன்னாலதான் முடியும். இந்த உலகத்துல எல்லாரையும் நல்லபடியா வாழ வேண்டும் வேண்டிக்கோங்க. உயரமே சக்கச்சவேர்னு உடம்பு, கால்ல சுண்டி விட்டா ரத்தம் தலை வரைக்கும் போகுது, நமக்கே தெரியுது. கடன்கார நோ கடன், கேஷ் டவுன். ஆமா, அவ்வளவு சிவப்பா இருப்பான்னு சொல்றியே, ஒருவேளை பஞ்சாபியா இருப்பாளோ? சந்தோஷம், இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, நீ தான் தீர்த்து வைக்கணும். அப்படியா? உஞ்சேரு, மன்னிக்கணும், சாயந்தரம் கண்டினியூ பண்றேன். கணேஷா, என்ன விஷயம்? அவ பர்மிட் வேணுங்கிறான், லிக்கர் பர்மிட் வேணுங்கிறான்.
ஆளை பார்த்தா எப்படி ஒரு ஃபுல் எதிர்பார்ப்பா போல இருக்கு. ஒன்னு செய்வோமே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரல எம்எல்ஏ அவர் தலையில ஐஸ் வெச்சி நைஸா பேசி தாஜா பண்ணி அவர் பர்மிட்ட உரிவிட்டா சரி. அப்புறம் ஹோட்டலுக்கு போனா அத அத்தாங்கிட்ட உரி விடுவோம். வணக்கம். வாங்க எம்எல்ஏ சைக்குமா, என்ன அரசியல் எப்படி இருக்கு? ஐயோ ஏகப்பட்ட பிரச்சனைகள். முதல்ல கங்கை நீர தமிழ்நாட்டு கொண்டு வரணும், அப்புறம் மதுரையில ஒரு துறைமுகத்தை கட்டணும். மதுரையில துறைமுகமா? அங்க கடல் இல்லையா? அதனால என்ன, முதல்ல துறைமுகத்தை கட்டுவோம், அப்புறம் கடலை மடக்கி நீரை கொண்டு மதுரையில ஊற்றுவோம். கான்ட்ராக்ட்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு. ஒன்னு செய்கிறேன், கொடைக்கானல் மலைக்கு ஊட்டி மலைக்கும் ஒரு ஆகாச ரயில் பாலம் கட்டுங்க, பெரிய கான்ட்ராக்ட். அது விட்டுருக்கலையே, பேசி பார்த்துட்டுமே. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இல்ல ரயில்ல போறவன் எச்சு துப்பினா கீழே எதிர்கட்சிக்கார தலையில விழுந்துருக்க வச்சுங்க, அனாவசியமான சண்டை வரும். வாரா அப்படின்னு வட்ட தலைவர் ஆகாச பாலத்தை விட்டீங்க. ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? என்னங்க இது, உங்க வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு என்ன காரணம் தேவை? நான் உங்க டிரைவர். டிரைவர்? டிரைவர். ஓ டிரைவரா, பக்கத்து வீட்டுக்காரர். ஓ அப்படி சொல்லாங்களா? அப்படியே சொல்லலாம். என்ன விசேஷம்? சின்ன பிரச்சனை, இடுப்புல ஒரே வலி, நுரையீரல்ல ஒரே சுளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அப்படியே. நுரையீரல்ல சுளுக்கா? அப்பா நேத்து எம்எல்ஏ கேண்டீன்ல என்ன டிஃபன்? பருப்பு அடை உளுந்து வடை ஒரு அரை டசன் பிடிச்சேன். அப்படின்னா இது கேஸ். கேஷா? கேஷா. நீ கேஷ்லயே நில்லு, கேஸ் யா வாயு. நாலு வெள்ளப்பூட்ட சாப்பிடும், சரியா போயிடும். நல்ல காரியத்துக்கு வந்திருக்க, கால்ல விழு. எல்லாம் பைட்டா கடிக்கிற ஒண்ணுமில்லாத்தான். உங்களுடைய கடுமையான ஆசீர்வாதத்தினால இன்னில இருந்து உருப்படுறதா தீர்மானம் பண்ணிவிட்டான். வேல் சித்தப்பா, நான் இனிமே உங்க முன்னாடி ஒரு மனுஷனா உள்ள அவர்தான் முடிவு பண்ணிருக்கேன். அதனாலதான் சேட்டையெல்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒண்ணுமில்ல, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு முன்னுக்கு வரதா முடிவு பண்ணிவிட்டான். அதுக்கு ஒரு 500 ரூபாய் தேவை. 500 ரூபாயில என்னடா இண்டஸ்ட்ரி இருக்குதே? பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் 6 இன்ச்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் பண்ணி விக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப நீங்க கொஞ்சம் உதவுனீங்கன்னா என் கடும் உழைப்பால 6 இன்ச ஒரு அடி ஆக்கிடுது. அத பத்தி தான் ஹோட்டல்ல டிஸ்கஷன். ஒரு 500 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 500 இல்லடா, 50,000 வேணாலும் கொடுக்கறேன். நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தானே. நீங்க உருட்டா சரதான். தேங்க்யூ சித்தப்பா. அத்தான் அத்தான், எந்த ஹோட்டல்ல டிஸ்கஷன் வச்சிருக்கீங்க? நான் வர்றேன். நீங்க எதுக்கு அங்கெல்லாம் ரொம்ப அதிகம்? நாங்க இந்த ஸ்மால் ஸ்கேல ஃபுல் ஸ்கேல் ஆக்கின அப்புறம் சொல்றோம், நீங்க வந்து திறந்தா போதும். வேண்டாப்பா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, செவ்வாய் கிழமையா இருக்கு. அதனால உங்க டிஸ்கஷன் நாளைக்கு வச்சுக்கங்களே. அது நாளைக்குன்னா அதெல்லாம் அது வந்து நாளைக்கு எதுக்கு? ஏன் நாளைக்குன்னா நீங்க புடிச்சு வச்சிருக்கிறது பிளேன்ல பறந்து போயிடுமோ? ஸ்மால்ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னா கவர்மெண்ட்ல பர்மிட் எல்லாம் வாங்கணும், அந்த விவகாரத்தை எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். வேணும்னா அதுக்காக நமக்குள்ள தனியா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம். நீங்க வேற உங்களை தாஜா பண்ணி நைஸா பேசி உங்க பர்மிட்டே இவங்க வாங்க போறாங்க. எம் பர்மிட்டே வா. அடலியே, ஏன் பயப்படுறேன்? மூலியமா உங்க பர்மிட் வாங்க போறாங்க. ஏன் தம்பி பேசாம ஒரு பூத கண்ணாடி தொழிற்சாலை ஆரம்பிச்சுனா எப்படி இருக்கும்? ஊர்ல கைரேக பாக்குற ஜோசியக்காரன் தான் அதை வாங்குவான். சுமார் சாமியாரே, இந்த காலத்து பசங்க எல்லாம் ரோட்ல போற வர பொண்ணுங்களை தூரமா இருந்து பாக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கையில ஒரு பூத கண்ணாடி மட்டும் இருந்தா சும்மா சொய் சொய்ன்னு இழுத்து எடுத்து பாக்கலாம்னு கிட்டக்க வச்சு. அது மட்டும் இல்லம்மா, சிவப்பா இருக்கிற பொம்பளைய கால்ல தட்டினா தலை வரைக்கிறப்ப எப்படி ஓடுதுங்கிறத பூத கண்ணாடியில பாக்கலாம். ஏண்டா எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சாங்கள பாவத்துக்காக பாவம்பட்ட குழந்தைய ஏன் பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டே இல்ல, அதுக்காக எனக்கு பரிசு கொடுக்குறியா? இந்த வயசுல உனக்கு பொம்பளை கேக்குதா? ஏண்டா காவாட்டி பரதேசி, உங்க அக்கா செத்தண்டிக்க உன்னை வீட்டை விட்டு விரட்டிருக்கணும். நீ என் மச்சல் இல்லடா, பட்டினிக்காக ஹோட்டலுக்கு போறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். வெளியே போறா, திருச்சு பசங்களா? நீ ஏன் ஓடுற? இப்ப ஏதோ சொன்னீங்களே, யாரை சொன்னீங்க? நான் ஏன் ஒன்ன சொல்றேன், அதுக்கு தான் வேற ஆள் வச்சிருக்கேன். ஐயோ யாருங்க? கையிருங்க, யாருங்க? ஐயோ யாருங்க? அடி பாவி, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து உன்னை தொட்டு தாலி கட்ட புருஷன்டி நானு? புருஷனா? ஆமா. நீங்களா? ஆமா. இந்த திருப்புங்க, திருப்புங்க. அப்பாடா, தோண்ட மச்சம் இருக்கு. எனக்கு தாலி கட்டின புருஷன் நீங்களேதான். நான் பயந்து போயிட்டேன். மாசத்துல 25 நாள் டூர் போயிடுறீங்களா? அதுல மூஞ்ச மறந்து போச்சு தெரியுமா? நான் சேல்ஸ் மேனேஜர், நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதானே ஆகணும்.
எனக்கா 15 நாள் ஆபீஸ்க்கா 15 நாள் குறைக்கிறது எனக்காக 4 லட்சம் தான் போட்டுருக்கீங்க புருஷனுக்கு இப்படி ஒரு பேரா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாலாடு போட போறோம் இந்த பேஸ்ல என்ன இருக்குறவங்களே கல்யாணம் பண்ணிக்க போறதுல நேர முடி பண்ண போறோம் கட்ட பொண்டாட்டி ஏதோ ஊர்ல தேவர் காத்துட்டு இருப்பா ஆனா நீங்க வேற ஊர்ல பெட்டி தூக்கிட்டு இருக்கறோ சுத்த வேண்டியது மஞ்சு நான் சொல்லுது நீ பாய மூடுங்க மாமா வர நேராசி குளிச்சிட்டு வாங்க டிபன் சாப்பிடலாம் மஞ்சு என்ன நீ குளிச்சிட்டியா மாசத்துல 25 நாள் டூர் போக வேண்டியது அப்புறம் குளிச்சிட்டியாங்க கேளு வேற ஐயோ இது சாதாரண குளிச்சிட்டியா காதல தோட்ட கண்ணும் அதான் கேட்டேன் குளிக்கும் போது கைட் வெச்சிருப்பேன் போய் எடுத்துட்டு வரேன் பிரியவச்சா அந்த தோட்டு மேல இருக்கிற அக்கறை கூட உன் மேல இல்லடா அன்னிக்கே சொன்னேன் இந்த பொம்பளங்களே கல்யாணம் பண்ணி கூடாதன்னு கேட்டியா என்னங்க இது என்னது யோ விடுங்க விடுங்க ஐயோ ஐயோ மஞ்சு டிஃபன் ரெடினு சொன்னாங்க நான் ரெடிமா நினைக்கிறவர் அப்பா வருவாரே பொட்டிய மறைச்சு வைக்கணும்னு தோணவேனா உனக்கு பணத்துக்கு என்னப்பா குறைச்சல் 9 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடறாப்புல உங்க அப்ப பணம் சேர்த்து வச்சிருக்கேன் தங்க விக்கிரக மாதிரி பொண்டாட்டி இருக்கா அவளை வீட்டிலேயே உட்கார வச்சுட்டு மாசத்துல 25 நாள் டூரு டூருன்னு ஊர் புறா சுத்திட்டு இருக்கியே இந்த உத்தியோகம் உனக்கு தேவையா அப்பா நான் உங்க பையன் என் சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறேன் வெரி குட் வெரி குட் தாராளமா நில்லு சொந்த ஊர்லயும் சொந்த கால நிக்கிறாமே எதுக்காக வெளியூர் ஓடி போய் நிக்கிற ஓ டைம் ஆயிடுச்சோ ஏப்பா 25 நாள் வெளியூர் எல்லாம் சுத்துறிய அங்க கோவில் குளம் ஏதாவது போறது உண்டா கோவில நான் எதுக்கு அம்மா நீ எதுக்கு அதுக்கு தப்பா இருக்கானே மனிதனால முடியாத காரியத்தை தெய்வம் செய்து வைக்கும்னு சொல்லுவாங்க டைம் ஆயிடுச்சு இல்ல ரொம்ப நாளி அப்பா கூட பேசிட்டு இருந்துட்டீங்க இல்லையா சரி போய் ரெஸ்ட் எடுத்துட்டு போ இதுக்கு போய் கோச்சுக்கலாமா மஞ்சு நான் என்ன சொல்றேன் நல்லா ஏமாந்தீங்களா நீங்க முட்டாள் ஆயிட்டீங்க இல்ல அடுத்தது எம்எல்ஏ முட்டாளாக்க அங்க ஏற்பாடு நடக்கும் சந்தோஷம் நம்ம முதலமைச்சர் புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன் ஃபண்டாஸ்டிக் சூப்பர் என்ன முடிவு என்ன முடிவு அழை வாங்க உங்களுக்கு தெரியாதா சார் எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்லையா திறமை உள்ளவங்களுக்கு அமைச்சர் பதவி தர போறாங்களா இது விஷயமா சாயந்தரம் செஞ்சி கோட்டையில பேசிக்கிறாங்க செய்யாத கோட்டையில பேசிக்க போறாங்க ஹலோ யாரு சிஎம் வீட்டுல இருந்தா எம்எல்ஏ சார் இங்கதான் இருக்காரு ஆமா ஆமா அவருக்கு ரயில்வே மந்திரி பதவி கொடுக்க போறீங்களா சந்தோஷம் சந்தோஷம் வெறுக்குட்டு வெறுக்குட்டு ரொம்ப தேங்க்ஸ் வந்துட்டாரியா நம்ம சிஎம்னா சிஎம் தான் யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கணும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு ஏன் சார் நீங்க ரயில்வே மந்திரியான என்னென்ன செய்யலாம் இருக்கீங்க என்ன ஒரு ரெண்டு ரயில கவுப்பாரு உடனே ரிசைன் பண்ணுவாரு எத்தனை ரயில் கவுந்தா எனக்கு என்ன நான் இதுக்காக ரிசைன் பண்ணணும் அண்ணனுக்கு ஆனாலும் பிடிவாதம் ஜாஸ்தி மாபெரும் திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன் என்ன என்ன ஹவுராமையில் கோயம்புத்தூருக்கு வந்தாகணும் என்ன இருந்தாலும் பூகோளத்தை மாற்றி வர போல இருக்கு சார் இந்த ஹவுராமை குறுக்க பேசாதே மந்திரி பேசிக்கிட்டு இருக்காருல்ல டிடிஆர் டிரஸ் கலர் எல்லாத்தையும் மாத்த
பேசாம இத மாதிரி தெச்சு போடுறங்களே எல்லாரும் பஜகோ இந்த பாடிக்கிட்டே போகலாம் போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும் நம்மால புண்ணியமாவது வளரட்டமே மாபெரும் புரட்சி என்ன கோவை எக்ஸ்பிரஸ் கல்கட்டாக்கு போகுமா குறுக்க பேசாத எல்லாரும் பாத்ரூம்லயே குளிக்கலாம் 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 சோப்பு டவல் பவுடர் எல்லாம் ஃப்ரீ சப்ளை ஆனா தண்ணி மட்டும் வராது இந்த சோப்பு பவுடர் கான்ட்ராக்ட் மட்டும் எங்களுக்கு கொடுத்துங்களேன் என்னங்க ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் உங்க தினம் சந்தோஷம் சந்தோஷம் இது ஐயோ பாவம் என்னைக்கு வேணா ஏமாத்திக்கலாம் இந்த பெரியவரை எப்படியாவது ஏமாத்தி ஆகணுமே மாமாவை ஏமாத்த எனக்கு வழி தெரியும் எல்லாரும் வாங்க இந்த ட்ரெஸ்ல இருந்து மாமா தெரிஞ்சுப்படும் நானே ஆவத்துப்பட்டு வர்றேம்மா பறக்க விட்டீங்களா உடனே கட்டி வரேன்னு சொன்னையா அலையரா காது கொடுங்க சோ காதை கேட்டா மூஞ்சிய தர இங்க வா மயக்கம் வந்து போச்சு கை கால இழுத்து போச்சு பேச்சு முச்சு இல்லாம கிடக்குறான் மஞ்சு 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 என்னமாச்சு இதப்பா மாமா வந்திருக்கேன் மஞ்சு ஹலோ நான் டாக்டர் துவாரகா நான் பேசுறேன் டாக்டர் சங்கரன் இருக்கா என்ன ஏப்ரல் ஃபோன் ஆக்கி எல்லாரும் கை கொட்டி சிரிச்சாங்க நான் இன்னைக்கு மட்டும்தான் ஃபோன் ஆனா அவங்க வாய்ஸ் முழுக்க ஃபுல்ஸ் என் மறுபடி லஞ்ச புடிச்சுக்கிட்டு கைகால உதவிக்கிட்டு வாய் மூடி மௌனமா நடிச்சாரே அது நாடகம் இல்ல சார் ஒத்திக்க ஒத்திக்க பார்த்தா என்னைக்காவது அரங்கேற்ற பண்ணிதானே தீரணும் என்னப்பா சொல்ற கடந்த ஒரு மாதமா என் மனசை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த உண்மையே யார்கிட்டயாவது சொன்னாதான் என் மார்பறக்கும் சார் என் மருமகள் தன் வாழ்க்கையின் கடைசி நாளை எண்ணிக்கிட்டு இருக்கா சார் துவாரகா என் வருத்தத்தை யார்கிட்டயாவது சொல்லி குழந்தை மாதிரி வாய் விட்டு அதனோடு துடிக்கிறேன் சார் எனக்கு தாய் இல்ல தகப்ப இல்ல தெய்வத்துக்கு கருணை இல்லை நீங்க என் குரு அதனால தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொல்லுப்பா என்ன ஆச்சு ஒரு மாசத்துக்கு முன்னால என் மருமகள் என்கிட்ட வந்து மாமா இறக்கணுமோ அடிக்கடி மயக்கம் ஆவதுன்னு சொன்னா நான் அவளை என் ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தகிட்ட கூட்டிட்டு போனேன் அவன் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு அவளுக்கு முன்னாலே உனக்கு ஒண்ணு இல்லாம ரெண்டு நாள் மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் மறுநாள் எனக்கு டெலிபோன் பண்ணி என்ன வர சொன்னான் உட்காரப்பா என்னப்பா இவ்வளவு நல்லா சும்மா இருந்திருக்கேன் மஞ்சுவுக்கு என்ன வியாதி வந்திருக்கு உனக்கு தெரியுமா தெரியாது யாருக்குமே வரக்கூடாது கேன்சரை விட கொடுமையானது கொல்லாம விடாது அந்த புடிய நோய் லிம்போசாக்கோமா லிம்போசாக்கோமா யூ மீன் இட் அப்பா இதிலிருந்து அவளை காப்பாற்ற முடியாதா நீ ஒரு டாக்டர் உனக்கு புரியலையா டாக்டரா புரிஞ்சுக்கிறேன் இருந்தாலும் மாமன் அரைச்சேன் சங்கரா எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு நான் என் மனைவி ரொம்ப ஏங்கிட்டு இருந்தோம் அந்த ஏக்கத்தோடையே என் மனைவி போய் சேர்ந்துட்டான் மஞ்சு எங்க வீட்டுக்கு வந்த உடனே மருமகளா இல்லை அவளை என் மகளா நினைச்சு என் உயிரே அவன் மேல வச்சிருக்கேன் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுப்பா இப்ப நம்ம கையில இருக்கிறது ஒரே ஒரு வழிதான் மீதி இருக்கிற கொஞ்ச நாளைக்கு அவளை நாம சந்தோஷமா வச்சுக்கணும் பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்காளேன்னு நாம கவனக்குறவா இருந்திருக்கூடாது வேளா வேளைக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் எந்த காரணத்தை முன்னிட்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது அவளை குழந்தை மாதிரி பாத்துக்கணும் இப்படி எல்லாம் செய்தா அவளுடைய மரணம் அமைதியா இருக்கும் அவ குழந்தை மாதிரிப்பா ஒரு சாதாரண இருமல் வந்தாலே தோண்டு போயிடுவாளே சொல்ல மறந்துட்டேனே இருமலே வராம பாத்துக்கணும் ஏன்னா இந்த வியாதிக்கு
அதுதான் மரணத்துடைய அறிகுறி. கடைசி பயணத்துடைய துவக்கம். லிம்போசா கோமா அப்படின்னா என்னப்பா? வியாதிஸ்தர்களுக்கு தெரியாம அவங்கள கொல்ற பயங்கர நோய். உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா கரையா மாதிரி அரிச்சிடுமா. அதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலையா? என் மருமகள் மஞ்சுங்க பட்டாசு தெரியல அவன் நெருப்பு வச்சுட்டான். இப்ப அந்த திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்ப பட்டாசு வெடிக்குமோ? இந்த பட்டாசு வெடிக்காம புஸ்வானமா போகாதா? லிம்போசா கோமா புஸ்வானமா போனதா சரித்திரமே கிடையாது. வெடிச்சாதான் அதனுடைய பசி அடக்கும். இது உன் மருமகளுக்கு தெரியுமா? எனக்கும் டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். என் மகன் கிட்ட கூட இதை பத்தி சொல்லல. உங்ககிட்ட தான் இப்ப சொன்னேன். உன் நெஞ்சில் இருக்கிற பாரத்தை என் முதுகு மேல ஏத்தி வச்சிட்டப்பா. இந்த கிழவனால அது தாம்பா முடியும். சினிமா தானே, நீங்க பயப்படாம போங்க, நான் கதவை தாப்பா போட்டுக்கிறேன். சின்னஞ்சரிசி உன்னுடைய கிளுகிழப்பு அவருக்கு எங்க தெரியுது? நான் அப்பவே சொன்னேன், ஐயாவுக்கு தெரிஞ்சா கோச்சுக்கு வரணும். எல்லாம் அவங்கதான், எனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க போறீங்க? அது வந்து அப்பா நைட் ஷோ சினிமா. பழையா சினிமாவுக்கு போறதா இருந்தா சாயந்தரத்துல கூட்டிட்டு போ, ராத்திரில கூட்டிட்டு போவாதன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மஞ்சுதான் ரொம்ப ஆசைப்பட்டான். மஞ்சுவோட எந்த ஆசைக்கு நான் குறுக்கழிக்க மாட்டேன். ஆனா அந்த ஆசை அவ உடம்ப கெடுத்துச்சுன்னா அதுல அலோவ் பண்ண மாட்டேன். என் உடம்புக்கு இப்ப என்ன வந்துச்சா? என்கிட்ட ஒண்ணும் பேசாத, நான் ரொம்ப கோபமா இருக்கேன். உள்ள போ. டூ வாட் ஐ சே. பொண்டாட்டிய வெளியே கூட்டிட்டு போறது கூட சுதந்திரம் இல்ல. அது ஒண்ணு இல்ல, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டு வரைக்கும் போயிட்டு உடச்சாச்சுல்ல. அப்புறம் என்ன, போய் தூங்கு. முடியாது, வெளியே போகாதன்னு சொல்லதான் உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் விடிய விடிய இப்படியே ஹால உட்காந்து முடிச்சிட்டு இருக்க போறேன். வடிவே, எனக்கு தூக்கமே வரக்கூடாது. சூட ஒரு டீ கொண்டா. இந்த கொண்டாரமா தீர்ல போல இருக்கு. தூக்க மருந்தை கொடுத்து என்னை தூங்க வைத்த திருட்டுத்தனம் தெரிந்து விட்டது. நல்லது, புதுக்கொடி இருக்கிற கொடியெல்லாம் பத்தாதா? மழை சட்னி குறிப்பு கவனம் உரைப்பு அதிகம் இட்லி பேச மாட்டா மருமக கொண்டு நல்லா இருக்கு. நான் பரிமாறட்டா? நீயா இந்த வேலையை செஞ்ச? இல்ல, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? என்ன? நம்ம நாட்டுல ஒரு ஸ்டேட்ல புதுசா மந்திரி சபை அமைச்சாங்களாம். அதுல ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாராம். அவர் எதுக்கு எடுத்தாலும் அர்த்தம் புரியாம கோச்சுக்கு வரான்.
என் பேர்ல என்ன புதுக்கொடி சாப்பிடும் போது அரசியல் பேசக்கூடாது. சாப்பிடுறாரு, சாப்பிட்டுக்கிட்டே அந்த கையால காப்பி எடுத்து ஊத்துறாரு, சக்கரை அவ்வளவு போட்டுக்கிறாரு, ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறாரு, கலக்குறாரு, குடிக்கிறாரு, தட்டிலேயே கை கழுவுறாரு, எந்திரிக்கிறாரு, புறப்பட்டார். போகும்போது தாத்தா சொல்லிட்டு போறதுதான் தமிழர் பண்பாடு. நான் தமிழர் மட்டுமல்ல இந்தியனும் கூட. சொல்லிக்காம போற, நான் எவ்வளவு கோபமா இருந்தாலும் அவர் தானே தாத்தா சொல்லிட்டு போனோம். அட உடுங்கம்மா, வண்டிய எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு பாக்கலாமே. நான் பாத்துக்கிறேன். சரி சரி. வடிவு ஐயா, மருமக இன்னும் கோபமா தான் இருக்கா? அதை ஏன் கேக்குறீங்க? காலையில மேத்த மேல வச்ச டிப்பன் அப்படியே இருக்குது, உங்க மருமகளும் அங்கேயே உட்கார்ந்து இருக்குது. நான் சாப்பிட்டேன். காலையில இருந்து சாப்பிடலையா? காலையில இருந்து நீ சாப்பிடவே இல்லையாமே. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன் கோபத்தை எது மேல வேணாலும் காட்டு, ஆனா சாப்பாட்டு மேல காமிக்காதேன்னு. இல்ல நீ, நான் சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டு எழுதிக்கிட்டே இருக்க. ஸ்ரீராமஜெயம் எழுதுற வடிவேன். நான் தான் கேட்கறேன்ல, எனக்கு அவையில குண்டாடி கருப்பி, நீ என்ன கேவியா? பகல் பூரா உபவாசம் இருந்துட்டு ராத்திரில ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுக்கு? இன்னும் ரெண்டு நிமிஷத்துல நீ சாப்பிடல, இங்க கொலைய விழுவும். வெளியில இருந்து வந்தது வேர்த்து கொட்டும், கோட்டை கைட்டு வச்சுட்டு அப்புறம் திட்டு சொல்லுவாடு. நான் கோட்டை கழட்ட மாட்டேன், ரெயின் கோட் போட்டுக்க போறேன், வேர்த்து கொட்டட்டும். ஐயோ, மாமா எதுக்காக காலாகாலத்துல சாப்பிட சொல்றான், எதுக்காக சினிமாவுக்கு போகாத தூங்குன்னு சொல்றான்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். அது மாமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும், அறிவு வேணும், மூளை வேணும். புத்தி அறிவு மூளை எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிவிடுவேன். கடைசியா கேக்குறேன், இப்படி சாப்பிட போறியா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், எனக்கு உங்க மேல கோவம் தான். நீங்க எப்ப வெளியே போனாலும் என்கிட்ட தாத்தா சொல்லிட்டு போவீங்க, இன்னைக்கே சொல்லாம போனீங்க. நேரடியா என்ன பார்த்து சொல்ல இஷ்டம் இல்லன்னா தாத்தா பார்த்து சொல்றது, தூண பார்த்து சொல்றது, இல்லன்னா எதிரியாவது எழுத வச்சுட்டு போறது. அட பைத்தியமே, நீ என் மேல இருக்கிற கோபத்தை சாப்பாடு மேல காய்ப்பேன்னு எனக்கு தெரியாது. நீ ஒழுங்கா சாப்பிட வந்திருந்தீங்கன்னா மாமா என்ன செஞ்சுட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். இத பாரு, இத பார், பார் பார் தாத்தா. இப்ப ஒரு மாமா புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷம். என் கண்ணுக்கு முன்னாடி உட்காந்து நிறைய சாப்பிடணும். வடிவு, என் வடிவு, கையில மஞ்சள் துளியில முடிச்சு போட்டு வச்சிருக்க. எனக்கு கண்ணு கொடுக்கிறதுக்காக உங்களுடைய ரேட் ஃபீஸ் பணம், என் பேர்ல பட்டா எழுதி வச்ச புறம்போக்கு நிலம், என் குடிச வீடு, மழைக்காலத்துல கூட தண்ணி வராத 16 அடி உரக்கல் கிணறு, என் வீட்டுல உள்ள தட்டு முட்டு சாமான் எல்லாத்தையும் வித்து கிடைச்ச பணம் 1268 ரூபாய். அதுல 30 ரூபாய்க்கு இந்த அருவாளை வாங்கினேன், 2 ரூபாய் கொடுத்து சாண பிடிச்சேன், பிச்ச பணத்தை இந்த மஞ்சள் துணையில கட்டி உங்களுக்கு காணிக்கையா கொண்டு வந்திருக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு எனக்கு கண்ணு கொடுங்க. 2 கண்ணு முடியலனா ஒரு கண்ணாவது கொடுங்க, அதுவும் முடியலனா வாடகைக்கு ஒரு வாரத்துக்காவது கண்ணு கொடுங்க. கையில அருவாளை வச்சுக்கிட்டு கேக்குறியே, கொடுக்காம இருக்க முடியுமா? என்ன பேரு? செந்தில். என் பேரு செந்தில் தான். சொந்த ஊர்? இப்போதைக்கு மேல ஆகாசம் கீழே பூமி. அப்பா அம்மா இருக்காங்களா? என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இருட்டுல தள்ள இருட்டறையில கூடி குலாவினாங்களே, அவங்களுக்கு பேரு தானே அப்பா அம்மா. அவங்களை புதைச்ச இடத்துல புளிய மரம் இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
என் கழுத்துல தூக்கு முடிச்சு வேணுங்கிறது என் தலையெழுத்து. அதனாலதான் எந்த பொண்ணு கழுத்தையும் நான் மூணு முடிச்சு போடல. உனக்கு தொழில் மூங்கில் நாற்காலி பின்றது. ஓ, அதான் அருவா வச்சிருக்கியா? இல்ல, மூங்கில கட்டி அதுல ஒருத்தரை படுக்க வைக்கிறதுக்காக. இது இந்த செந்திலோட சூலம். எந்த சூரனுக்காக இந்த சூலம்? அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். உனக்கு உறவுக்காரவங்க யாராவது இருக்காங்களா? கண்ணுக்கு கண்ணான தங்கச்சி என் கூடவே இருக்கா. நானா அதை இல்ல. எங்க? இங்க. ஓ, ஒன் பிளஸ் ஒன் டூ. கவலைப்படாதப்பா, உன் கண்ணை துறக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சோமு, எவா? சாப்பிடுப்பா. என்னது? விஷம். சூப்புப்பா, சாப்பிடு. நல்லா இருக்கு. யாரு? அது என்னுடைய மருமகப்பா. அவ கொடுத்த சூப்பை தான் இப்ப நீ குடிச்ச. மருமகளா? நான் யாரும் நினைச்சு பயந்துட்டேன். அடடே, சிரிக்கிறியே, அது கூட உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல கத்தி கத்தி சிரிச்சிட்டு இருந்தவன் தான் டாக்டர். இன்னைக்கு கையில கத்தி கூட அழுதுகிட்டு இருக்கேன். சோமு, அவரை பெட்டு கூட்டிட்டு போ. சரி சார். செந்தில், இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கா, பாக்கிய காலையில பேசிக்கலாம். சூப்பு கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க. டாக்டர், எனக்கு எப்ப கண்ணு கொடுக்க போறீங்க? அவர் கொடுக்கல என்னப்பா, என் கண்ணை பிடிங்க, நான் தரேன். அவர் சாப்பிடணும், தூங்கணும், காலையில பேசிக்கலாமே. என்ன மாமா, கையில அருவாள் வச்சிட்டு இருக்கா? அவன் எப்படி அட்மிட் பண்ணிக்க சொன்னீங்க? அவன் முரட மட்டும் இல்லம்மா, குருடனும் கூட. யாரையோ பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். கண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் தானே பழி வாங்குவான். முதல்ல அவனுடைய அறிவு கண்ணை திறக்கணும். அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இருக்கு. அது எப்படியோ, நான் வச்ச சூப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? அவருக்கு கண்ணு மட்டும் இல்ல, நாத்தும் செத்து போச்சுன்னு அர்த்தம். என்ன பாக்குற பேப்பர்ல? சிட்டுக்குருவி லேகியம் விளம்பரம் பாக்குறையா? உனக்கு என்ன கதெல்லாம்? ஆட, அந்த லேகியம் எந்த வியாதிய குணப்படுத்தும்னு பாக்குறேன். குடும்ப வாழ்க்கையில் குதூகலம், சிறு வயதில் செய்த தவறுக்கு பரிகாரம். அது ஏன் ஐயா ரூம்ல இருக்கு? வாழ்க்கைக்கு ஒரு துணை தேடுறாருன்னு அர்த்தம். ஏன்பா சத்துவ? என்ன சந்து? இந்த சிட்டுக்குருவி லேகியத்தை உருட்டி உள்ள தள்ளா துணை கிடைக்கும் நினைக்கிற? முண்டா சிட்டு வடிவு அவரை உண்மையிலேயே தனிமை வாட்டுதுன்ற. சும்மா வளவளவளன்னு பேசாதீங்கப்பா. அவர் கல்யாண விஷயமா, அவர்கிட்டயே நேரா போய் பேசுவாங்க. அவர்கிட்டயா? அவரு கடிச்சா குதறிடுவார். அதை தவிர எங்க ரெண்டு பேருக்கும் வெளியில கொஞ்சம் ஜாலி இருக்குது. ஜோலி ஜோலி, அவர்கிட்ட எங்களால அடி வாங்க. வணக்கம். பக்கத்து வீட்டு எம்எல்ஏ கோழி அமுக்கு பேசி பேசி. இதான் முதல் தடவை தேவைங்கிற போது நீங்க வர்றது. தமிழன் பண்பாடு. ஐயோ, உங்களால எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும். என்ன? பெரியவர்கிட்ட நீங்க அடி வாங்கணும். வாங்கலாமே. என்ன சொல்றீங்க? அடிக்கோல் போடணும்ங்கிறா. அவ்வளவுதானே, போட்டுடலாம். அதுக்குள்ள பாதி பாதி நமக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டு. ஐயோ, இந்த பாதியெல்லாம் வேணாங்க, கிடைக்க போறது மொத்தமும் உங்களுக்கு தான். எனக்கே வா. என்ன சொல்றீங்க ஐயா? நீங்க என்ன பண்றீங்கன்னா? என்ன வேணா செய்யறேன். வணக்கம். வணக்கம். வாங்க, என்ன சமாச்சாரம்? என்ன பேப்பர் படிக்கிறீங்களா? ஐயோ, காலையில பேப்பரை கையில எடுத்தாலே வயசு எறியுதுங்க. அருணாச்சல பிரதேசத்துல கலவரம், உத்தரப்பிரதேசத்தில் கற்பழிப்பு, மத்திய பிரதேசத்தில் கட்சி உடைதல், உளுந்தூர் பேட்டையில ஒருத்தர் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? என்ன தப்பு? முதல் பஞ்சாதி உயிரோட இருக்கும் போதே ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் தப்பு. கொண்டாட்டி செத்த அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? என்ன எல்லாரும் வந்து பராத்திட்டு இருக்கீங்க? நான் சொல்றத கவனமா கேட்கணும், கோபிச்சுக்க கூடாது. சொல்லுங்க. நீங்க ஒரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு துணை தேவை, குடும்பத்துல ஒரு குதூகலம் தேவை. நீங்க ஓகே சொன்னா உடனே போய் பொண்ண பாத்துருவேன். 20ல இருந்து 25க்குள்ள நல்லா படிச்ச பொண்ணா இருக்கணும். கர்மம் கர்மம். என்ன பாவிகளா, என்ன நினைச்சுட்டு ஏற்றதெல்லாம் பேசுறீங்க? நீங்க தான் சிட்டுக்குருவி லேக்கர் சாப்பிடுறீங்களா? மேசி தப்பா வடிவு தான் சொல்லிச்சு, உங்களை தனிமை வாட்டுதான். ஓ, அப்படியா? பசங்களா, நாளை காலையில
அத்திரிக்கையில பெரிய விளம்பரம் வரணும். நாற்பத்தஞ்சு வயசுல, ஐயோ நாற்பத்தஞ்சு வயசு பண்ணு நல்லா இருக்காதுங்க. அவருக்கு பிடிச்சிருக்குன்னா விட்டுருங்க. நாற்பத்தஞ்சு வயசுல ஜாதி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அது பரவாயில்ல. டாக்டர் துவாரகாராத் வீட்டில் சமையல்காரியாக வேலை செய்யும் படிவு என்ற பெண்ணுக்கு மணமகள் தேவை. கொஞ்ச நாளா நானும் உன்ன வாட்ச் பண்ணிட்டேன். உனக்கு தான் நம்ம பேஷண்ட் ஒருத்த சிட்டுக்குருவி விளைக்க சாப்பிட்டான். அதெல்லாம் நர்சிங் ஹோம்ல சாப்பிடக்கூடாதுன்னு புடி வச்சேன். அதை பார்த்துட்டு கூத்தடிச்சிருக்கா பாவிங்களா. இந்த வயசுல கர்ம கர்மம் அவளா பரதேசி. அவளுக்கு தானே துணை தேவை. என்னங்கடா என்னங்கடா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அறிவு கட்டவனுங்களா? என்னமோ அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாருன்னு ஒரே அடியா சாப்பிடுறீங்களே. சொன்ன குடல உரிமை மாலையா போட்டுருவ தெரியுமா? நாங்க என்ன அப்படியே அலையறோம் நினைச்சா எல்லாம் ஒரு தமாஷ் தான். எங்க தமாஷ் எல்லாம் வெளியில தான். அதானே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். யோ இது என்ன ஹோட்டலா இல்ல கண்ணாஸ்பத்திரியா? வேளா வேலைக்கு சோறு வருது, காபி வருது, டிபன் வருது, இன்னும் ஏன் வைத்திய ஆரம்பிக்கல? இதெல்லாம் நீங்க என்ன கேட்க கூடாது சார். குட் சார். யார் அது? சோபுவா? ஐயா நான் வந்து பத்து நாள் ஆச்சு, என்ன காரணத்தால எனக்கு இன்னும் வைத்தியம் ஆரம்பிக்கலன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அது வந்து உங்களுக்கு வைத்தியம் பார்க்க கூடாதுன்னு பெரிய டாக்டர் உத்தரவு. என்ன காரணம்? சாதாரணமா சொன்னதை செய்வோம், காரணம் கேக்குறது இல்ல. என்ன உடனே அந்த டாக்டர் அழைச்சிட்டு போ. ஹலோ டாக்டர், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம் சொல்லுப்பா குமரா? என் பேர் குமரா இல்ல, செந்தில். பழனி, முருகன், கந்தன், கடம்பன் எப்படி வேணாலும் பேரை வச்சுக்கோ, ஆனா செந்தில் வச்சுக்க அது ரொம்ப கூடா இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்போ ஏழாம் நம்பர் பேஷண்ட் கூப்பிட்டுமா? அதை பத்தி எனக்கு என்ன, எனக்கு ஏன் இன்னும் வைத்தியம் ஆரம்பிக்கல? முள்செடிய மேலாக வெட்டி பிரயோஜனம் இல்லப்பா, அடியோட நோண்டி எடுக்கணும். அதே மாதிரி உன்னை சுத்தமா மாத்திரை தான் தீர்மானம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? முளைச்சிருக்கு. என் பேருக்கு பின்னாலே எம்எஸ்டி ஓஎஃப்ஆர் சிஎஸ்எக்ஸ் தான் கொம்பு முளைச்சிருக்கேன். அந்த கொம்பு தான் உன்னை காப்பாற்ற போகுது. நீங்க இல்லைன்னா எனக்கு ஆயிரம் டாக்டர். தம்பி பத்து நாள வாய முடிட்டு நான் சும்மா இருந்தேன் நினைக்கிறியா? நீ என்கிட்ட வரத்துக்கு முன்னாலே எத்தனை டாக்டரை போய் பார்த்தேன்னு நான் விவரம் சொல்லட்டுமா? பொள்ளாச்சிக்கு போய் டாக்டர் துரசாமியை பார்த்திருக்கேன். உன் கையில இருக்கிற அருவாளை பார்த்தோடனே அவர் போலீஸ்க்கு போன் பண்ணியிருக்காரு. நீ பயந்து போய் தட்டு தடுமாறி அவங்க வீட்டு காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு ஓடி வந்துட்டேன். அந்த காம்பவுண்ட் சுவருடைய உயரம் என்ன தெரியுமோ? 3¾ அடி. அடுத்தபடியா உடுமலைப்பேட்டைக்கு போய் டாக்டர் ராமசாமியை பார்த்திருக்கேன். நீ அவரை மிரட்டாத பார்த்து அவங்க வீட்டு சர்வெண்ட் எல்லாம் சேர்ந்து உன்னை உதய உதன்னு உழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மேல பரிதாபப்பட்டு உனக்கு சாப்பாடும் போட்டிருக்காங்க. அந்த சாப்பாட்டோட லிஸ்ட் நான் சொல்லட்டுமா? பைத்தியக்காரா, இப்ப நானும் உன்னை கைவிட்டுட்டேன்னா நீ என்ன செய்வே? கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டு சாகணும். கோயம்புத்தூர்ல வாட்டர் ஸ்கேர்சிட்டி, கிணத்துல எல்லாம் தண்ணி கிடையாது. இல்லைன்னா கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்ல போய் மோதிக்கிட்டு சாகணும். நீ பாட்டு கண்ணை கூட்டிட்டு மெயின் லைன்ல போய் விழுவே, எக்ஸ்பிரஸ் லூப் லைன்ல போயிடும். தற்கொலை முயற்சின்னு போலீஸ்காரன் சிண்ட முடிச்சுட்டு போய் ஜெயில போட்டுவான். எப்படி வசதி? இப்பவும் உன் பேரு செந்தில் தானே? சரி சரி, குமரனே வச்சுங்க. ராஜா, என்னுடைய நர்சிங் ஹோமுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. தந்தியெல்லாம் டாக்டர்ஸ் தான் வச்சுக்கணும், பேஷண்ட்ஸ் வச்சுக்கூடாது. அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்படலைன்னா பூனைக்குட்டியை தூக்கி எறிகிற மாதிரி உன்னை தூக்கி நடு ரோட்ல போட்டுருவான். பிளாக்மெயில் பண்றீங்களா? இல்ல ராஜா, பிளாக்கா இருக்கிறவனுடைய வாழ்க்கைக்கு தீபம் போடுறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, நான் வருமானம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். அப்படின்னா நான் மஞ்சத்துல கட்டி கொடுத்த பணம் பத்தலையா? அதுல இருந்து 30 ரூபாய் எடுத்து 60 வாங்கிட்டே அந்த 30 ரூபாய் திருப்பி போடு. அது எப்படி? அதுக்கு தான் 60 வாங்கிட்டேனே. அந்த தயா நான் சொன்னேன், நீ ஒண்ணு செய், இந்த 60 அதே மஞ்ச துணியில சுத்தி கவுண்டர்ல கொடுத்துரு. கணக்கு சரியா போயிடும், உனக்கு கண்ணு வந்துடும். நடக்காது. என் உயிரே போனாலும் இத நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். என் கணக்கு செட்டில் ஆகுற வரைக்கும் நானும் உனக்கு கண் தர முடியாது. உன் கணக்கையே தீர்த்துட்டா என்ன பயமுறுத்துறிய? எச்சரிக்கிறேன், நான் நெருப்பு. நான் யாரு தெரியுமா? நெருப்பு கோழி, கபத்துன்னு முழுங்கிடுவேன். இன்னொரு தடவை கண்ணு தர முடியாது சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷமே உங்க தலை தரையில உருளும். 1000 தடவை சொல்லிட்டேன்னு வச்சுக்க, முடியாது முடியாது முடியாது. டாக்டர், டாக்டர்,
என்ன ராஜா வெட்ட தாழ தேடுறியா? இதோ பக்கத்துல தான் நிக்கிறேன். ஏறத்தாழ நானும் உன்னுடைய ஹைட் தான் இருப்பேன் நினைக்கிறேன். இப்போ ஒரு அடி குடிஞ்சு நிக்கிறேன். வெட்டதான் தான் 60 மைல் ஸ்பீட்ல ஒரே வீச் சதக் சதக் புத்தா விடுவோம். சோவா வெட்டியோ இடையில 60 மாட்டிக்கு ரெண்டு பேருக்குமே கஷ்டம். நீங்களே சொல்லுங்க. சொல்லுப்பா டாக்டர். உங்களை நான் என் தெய்வமா நினைக்கிறேன். தெய்வம் பத்தல கைவிடாதுப்பா, கொஞ்சம் சோதிச்சோம் அவ்வளவுதான். சொல்லு. என் சொந்த ஊரு நீலகி. ஆதரித்தாள் அவள் என்னை, ஆதரவில்லவள் அன்னை. எனக்கொரு விடி வெள்ளி இன்பானிலே, என் கண்ணின் ஒளி வெள்ளமே, என்ன தங்கை ஆதரித்தாளவள் என்னை, ஆதரவில்லவள் அன்னை. வைரத்தை இணைக்க மன கோலத்தை காண
என் ஆசை பலிக்க ஆதரித்தாளவள் என்னை ஆதரவில்லவளன்னை எனக்கொரு விழி வெள்ளி என்பானிலே என் கண்ணின் ஒளி வெள்ளமே என் அன்பு தங்கை ஆதரித்தாளவள் என்னை ஆதரவில்லவளன்னை வாழ்க்கை நிரந்தரமாவே இருட்டாயிடுச்சு. தம்பி இப்படி ரெண்டு மூணு நாளா சாப்பிடாம இருந்தா எப்படிப்பா? சேர்ந்துருச்சு ஒரு வா சாப்பிடவா.
இவ எப்படி வந்தா? ஒருவேளை நாம கிழிச்சு போட்ட போட்டோவே எல்லாம் இவதான் எடுத்திருப்பாளோ? தெய்வம் பக்தனை ஏமாத்தாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டாரே இந்த மாமா. சந்தேகமே இல்ல, இவதான் எடுத்திருப்பா போல இருக்கு. அதனால்தான் திரு திருன்னு முடிக்கிறா. என்ன நடிப்புப்பா மாமா, இந்த மஞ்சு உங்களை சும்மா விட மாட்டான். கடைசி வரைக்கும் பொறுத்துக்கிட்டே இருப்பா. போயும் போயும், ஒரு குருடனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போறீங்க நீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ கிழிஞ்சு போச்சு, அதோட காப்பி வேணும். தாராளமா தரேன், உள்ள வாங்க. பையா, ஒரு சிங்கிள் காப்பி குண்டா? இத பாருங்க, நம்ம ரேட் எல்லாம் ரொம்ப நார்மலுங்க. உங்க நெகட்டிவோட நம்பர் சொல்றீங்களா? 378. காப்பி கேன்சல். ஏன் சார்? உங்கள மாதிரி வெட்டிக்கிறாக்கிக்கலாம், காப்பி கொடுத்து கட்டுப்படி ஆகாதுங்க. என்ன சார் சொல்றீங்க? இதே நெகட்டிவ் ஒருத்தர் 300 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரே. எப்ப வாங்கிட்டு போனார் சொல்றங்க? ராத்திரி மணி ரெண்டு இருக்கும், வெட்ட வெட்ட வெட்டன்னு குளிரு, படபடன்னு வெளியில கதவை தட்டுற சத்தம். எழுந்து போய் பார்த்தேன், ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. முண்டா என்ன, போட்டோ ஸ்டுடியோ போய் திருடானாரு. என் அட்ரஸ் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்டேன். அறிவு கட்ட முண்டான்னு என் ஸ்டுடியோ கவரை காட்டினாரு, அதுல இருக்க அட்ரஸ். போன வருஷம் எக்ஸிபிஷன் எடுத்து நெகட்டிவ் எல்லாம் எடுத்து போடுற முண்டான்னாரு. எடுத்து போட்டேன், ஒன் அவர் அலசினாரு. 378 நம்பர் நெகட்டிவ் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கினாரு. உன் பேரு என்னன்னு கேட்டாரு. முண்டான்னு மூர்த்தி, முண்ட மூர்த்தி. இந்த 300 ரூபாய் கொடுத்துட்டு நெகட்டிவ் எடுத்து போயிட்டாருங்க. பாக்குறதுக்கு ஆள் எப்படி இருக்காரு? வெள்ள பேண்ட், தூக்கி வாரின முடி, ராஜராஜ சோழன் மாதிரி நட, குரல் சிம்ப குரல். அவர் மாதிரி வக்கீலா இருப்பார் போல இருக்கு. வக்கீல் இல்லைங்க, டாக்டர். மாமா, படத்துக்கு ஏச்சு போட்டீங்க, இப்ப அவசர அவசரமா நெகட்டிவ் வாங்கிட்டு போயிருக்கீங்க. யாரு காப்பாத்துறதுக்கு இந்த காரியம் பண்றீங்க? மாமா, அந்த குருடனுக்கு அநியாயமா துரோகம் பண்றீங்க. இத கண்டுபிடிச்சே தீர்வேன். உங்க மஞ்சு உங்களை சும்மா விட மாட்டான், நிச்சயம் விட மாட்டான். என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? அது இருக்கட்டும். இந்த போட்டோ துண்டுகளை ஒண்ணு ஒரு பேப்பர் ஓட்டுங்க, ஒரு பொண்ணோட முகம் வரும், அதுல எனக்கு 50 காப்பி வேணும். எதுக்கு? நானும் சும்மா உங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கறேன். முண்டனு வேணா சொல்லுங்க, 300 ரூபாய் கொடுத்துருங்க. ஐயா, ஒரு காப்பி. நாங்க எல்லாம் வெச்சிக்கிறாங்க, எங்களுக்கு காஃபி வேண்டாம். இந்த காஃபி எப்ப வரும்? கொண்டு போற வசல டெலிவரி. உங்க பிரபாகரன் ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க. இன்னும் சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? உங்க ஸ்டுடியோல போட்டோ எடுத்தா தயவு செஞ்சு அது கவர்ல போட்டு தராது. அதனால நான் எவ்வளவு ஏமாந்து போக வேண்டியது தெரியுமா? வரமுண்டா மூர்த்தி இல்ல வர. மாமா, மாமா, வா. என்ன மாமா, தூக்கம் வருதா? நீங்க பால தூங்கவே மாட்டீங்களே, ராத்திரி சரியா தூங்கலையே. என் ஃப்ரெண்டு கண்டாக்டர் வட்டன் ராத்திரி ஹெல்ப்புக்காக என்ன கூப்பிட்டுட்டான், வரத்துக்கு லேட் ஆயிட்டு. அவர் பேர் கூட முண்டா இல்ல, மூர்த்தி இல்ல, கீர்த்தி. நீ எங்க போயிட்டு வர? என் ஃப்ரெண்ட் ஒருத்தியோட குழந்தைக்கு காது குத்து. இங்கதான் நம்பர் 378 சபாக்கத்து. அட்டன் பண்ணிட்டு வர. காது குத்த வேண்டியதுதான். ரொம்ப சுத்திட்டு வந்திருக்க போல இருக்கே, டயர்டா இருக்கே, போய் குளிச்சிட்டு. இல்ல மாமா, வெதர் குளுகுளுன்னு இருக்கு. குளுகுளு பிரதேசத்துக்கு போயிட்டு வந்தா அப்புறம் தான் இருக்கே. ஆனா மூஞ்சிதான் பரிதாபமா இருக்கு. சாப்பிடு. ஏது மாமா, ஊட்டில இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? ஊட்டில ஏதுமா கிரேப்ஸ், ஹைதராபாத். புளிக்குது. நம்ம டேஸ்டுக்கு தகுந்தாப்புல தான் இப்ப எதுவுமே கிடைக்கலையே. யாரது? நானப்பா மஞ்சு, ஒரு ரிப்போர்ட்டை செக் பண்றேன். உங்களுக்கு வைத்தியம் கூட தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, ஆனா எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு செக் பண்றேன். எனக்கு இங்க என்னமா குறை? அதுவும் நம்ம டாக்டர் என்ன ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறாரு. தங்கம்மா அவரு கலரை பார்த்து தங்கம்னு ஏமாந்துட கூடாது. ஏன்னா கவரிங் கூட பாக்குறதுக்கு பளபளந்தா இருக்கும். நான் எங்க மாமாவை சொல்லுங்க. நீங்க கண்ணு இருக்கிறவங்க கலரை பாப்பீங்க,
நான் கண்ணி இல்லாதவன், மனசான இட போட்டு பார்த்தேன், அசல் தங்கம். நான் உங்க மாமாவை தான் சொல்றேன். சரிங்க. என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல முதலாளி அம்மாவுக்கு சந்தேகம் இருந்தா டாக்டர் தேசாயனுடைய நம்பர் இருக்கு, டெலிபோன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது தானே. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம எதுக்காக ரிப்போர்ட்ட பார்க்கணும்? அதை விட நான் ஒரு டாக்டர். அப்ப செந்திலோட ரிப்போர்ட்ட பார்க்க எனக்கு உரிமை இல்லையா? இல்ல, டாக்டருக்கு மட்டும்தான் அந்த உரிமை, வேற யாருக்கு அந்த உரிமை கிடையாது. எதுக்குமே ஒரு வரமுறை இருக்கு, அதை மீறக்கூடாது. Thank you.
கண் கண்ட தெய்வமே கை வந்த செல்வமே முருகா 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 முருகா. மறுபடியும் ஒரு தரம் மஞ்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவளுக்கு வியாதி அதிகமானத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா அவகிட்ட அது சாதாரண பித்த மயக்கம் தான் சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டேன். நீ என்னடா சொல்ற? நான் என்ன ரிப்போர்ட்ல இல்லாதயா சொல்றேன்? மிஞ்சி மிஞ்சி போனா உன் மருமக இந்த 3 மாசம் இருக்கிறதே கஷ்டம். என்ன கஷ்டம்? எழுதி வச்சுக்கிறேன், அடுத்த வருஷம் லேடி கிளப்க்கு நானே செக்ரட்டரி, ஜெயிச்சு காட்டுறேன். இத பாரு, நடக்காததுல கனவு காணாத. நான் ஒரு லேடி இருந்தாலும் சொல்றேன், இந்த லேடிஸ மட்டும் நம்பவே கூடாது. இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியும், ஆனா அடுத்த வருஷமே உன்னை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அது வரைக்கும் இந்த விஷயத்த உன் மகன்கிட்ட சொல்லாம இருந்தா எப்படி? சீக்கிரம் ஒரு நேரம் பார்த்து அவங்ககிட்ட சொல்லிடு, இல்லாத போல உன்ன தப்பா நினைக்க போறான். எப்படிப்பா எப்படிப்பா இந்த விஷயத்த மகன்கிட்ட சொல்ல போக? அவன் ஏதோ வீக் மூமெண்ட்ல அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டான்னா 2 மாசத்துல போக வேண்டியவா? ஆமா, என் மருமகள் உன் மனைவி அடிக்கடி மீட் பண்றாங்களே, இந்த விஷயத்தை உன் மனைவி கிட்ட சொல்லிருக்கியா? அவகிட்டயா? சரியா போச்சு போ, அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா? நான் ஓட்டுவாயா ஊரெல்லாம் சொல்லிடுவேனா? இது யார் அது சொல்றதுக்கு? இவ புருஷன் டோக்கியோ போனப்போ யாரோட திருட்டுத்தனமா திருநெல்வேலி ஓடி போனா? அந்த வண்டவாள எனக்கு தெரியாதா? அவ யாரோட ஓடி போனா? அது எப்படி சொல்றது? இருந்தாலும் சொல்றேன், அவன் மாப்பிள்ளையோட ஓடி போயிட்டான். என்ன, யார் மண்டைய போட்டு உருட்டிட்டு இருக்க? அஜய், என் புண்டாட்டியோட யாராவது பேச கிடைச்சா போதும், உடனே யாராவது யாரு கூடயாவது ஓடி போயிருவா. போயிட்டு வருமா? அஸ்தமிச்சுடுவீங்களா? எல்லாருக்கும் காலையில நீ பாட்டு கார் எடுத்துட்டு போன, சாயந்தரம் ஒரே ஒரு பொம்பளை போட்டவ கை நிறைய கொண்டு வந்த, இப்ப அத கிழிச்சு கிழிச்சு எல்லாத்தையும் குடுத்து ஒட்ட சொல்லிருக்கிற, இது என்ன வேலை? அங்கதான் நம்ம ஆராய்ச்சி ஆரம்பம். இது ஒரு மனோதத்தோட்டு. போட்டோல இருக்கிற பொம்பளை தனக்கு தெரியாதவளா இருந்தா ஆம்பளை முகத்துல ரியாக்ஷன் இருக்க, தனக்கு தெரிஞ்சவளா இருந்தா முகம் காட்டி கொடுத்து. இது சரியா கண்டுபிடிச்சவங்களுக்கு HMT வாட்ச் பிரைஸ் வேற சொல்லிருக்கேன். அப்ப என்கிட்ட ஒரு போட்டோ கிழிச்சு விடுமா? நானும் ஒட்டுறேன். இந்த போட்டி ஆண்களுக்கு மட்டும்தான். நான் கலந்துக்கலாமா? நான் பொம்பளை இல்ல. மாமா, எங்க லேடிஸ் கிளப்ல ஒரு போட்டி வச்சிருக்கோம். ஒரு பொண்ணோட போட்டோவை தார் மாறா கிழிச்சு இந்த கவர்ல போட்டிருக்கோம். அது நீங்க சரியா ஒட்டினீங்கன்னா ஒரு பொண்ணோட முழு முகம் வரும். அவளுக்கு என்ன பேர் இருக்கும்னு நீங்களே யோசிச்சு எழுதணும். அது கரெக்டா எழுதுனா உங்களுக்கு HMT வாட்ச் பிரைஸ். ஸ்பிளெண்டிட். பட் எனக்கு ஏமா இந்த வேலை? நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்கேன். மாமா, தாய்ப்புள்ளி 8 அடி பாண்டா, புட்டிப்புள்ளி 16 அடி பாய், கரெக்டானே? கரெக்ட். நீ சொல்ற உண்மை இல்லாம போயிடுமா? அது HMT வாட்ச் வேற சொல்லிட்டே கொண்டா ட்ரை பண்றேன். ஆல் தி பெஸ்ட் மாமா. வாட்ச்க்கு தான் யூ வாட்ச். வாட்? நதிங். டாக்டர், டாக்டர், டாக்டர் எங்க? என்ன சார்? ஏ இதயத்தை காணோம், காலையில குளிக்கும் போது இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? பின் என்னம்மா, ஏதோ போட்டோவை கொடுத்து ஒட்ட சொன்னேன், ஒட்டினா அதுல காயத்ரியோட முகம் வருது. காயத்ரி அத பார்த்ததுல இருந்து ஹார்ட் மிஸ்ஸோ மிஸ். உங்களுக்கு காயத்ரி தெரியுமா? தெரியுமா? அது நான் பொடி போட்டா அவ தும்புவா, அவ தோடா குடிச்சா எனக்கு ஏப்ப வரும். அவ்வளவு க்ளோஸ். அவ போனதுல இருந்து எனக்கு வாழ்க்கையே சூன்யமா போயிடுச்சு. தற்கொலை பண்ணிக்கலாம்னு தீர்மானம் பண்ணினேன். அப்பதான் என் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணான், ஏண்டா தற்கொலை பண்ணிக்கிற, அதுக்கு பதில அரசியல் சேர்ந்துருவான். எம்எல்ஏ ஆயிட்டேன். அவ போட்டோவை கிழிச்சு என் கையில குடுத்துட்டீங்களே, அத பார்த்ததுல இருந்து என் கண்ணு கலகிக்கிட்டே இருக்கு. அநேகமா கண்ணு அழுத்தம் வந்தாலும் வரலாம். அப்ப போட்டோல இருக்கிற ஒரு இவர்தான். இவரை காப்பாத்துதான் மாமா ட்ரை பண்றாரு.
மஞ்சு நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது நரசிங்க ஃபோன் பண்ணி கேட்டா நீ போட்டாச்சுன்னு சொன்னாங்க இந்த காயத்ரி போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது சச்சினா மஞ்சு என்ன மன்னிச்சிரு மஞ்சு என்ன மன்னிச்சிரு நானும் இந்த காயத்ரியும் காதலர்கள் இணை பிரியாத காதலர்கள் நானும் எத்தனையோ பொண்ணுங்கிட்ட எப்படி எப்படியோ பழகிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இருக்கை ஓசை ஆனா இந்த பொண்ணோட நான் பழகினது மட்டும் ஒரு கை ஓசை விடியும் வரை காத்திருன்னு சொல்லிட்டு வந்தேன் எல்லாமே மௌனகீதங்களா போயிடுச்சு அவளோட நான் பழகின அந்த ஏழு நாட்கள் என்னது இவனும் காயத்ரியோட காதலனுங்கிறா எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏன் சந்தோஷம் அழுதுட்டு இருக்கீங்க மஞ்சு நீ எங்கிட்ட கொடுத்த ஒரு போட்டோ அந்த போட்டோல இருக்கிற காயத்ரி இன்னும் சாகலையா உயிரோடவா இருக்கா அது தெரியாம அவ செத்துட்டா நினைச்சு நான் காவி உடைய மாட்டிக்கிட்டேன் காயத்ரி என்ன மன்னிச்சுக்கம்மா நீ எங்க இருக்கிற இதோ வர இதோ வந்துகிட்டே இருக்கிறேன் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டமா காயத்ரி பலமாடிச்சிட்டேனா மறுபடியும் மன்னிச்சுக்கம்மா மஞ்சு சாதாரணமா ஈருடல் ஒரு உயிர் பாங்க ஆனா என்னையும் காயத்ரி பொறுத்த வரைக்கும் ஓருடல் ஒரு உயிர் தான் காயத்ரி காயத்ரி இவருக்கும் காயத்ரிய பழக்கங்கிறாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே லேடிஸ் கிளப்புக்கு காயத்ரி போட்டோ எப்படி கிடைச்சது ஹலோ மை டியர் சைல்ட் என்ன ஒரு மாதிரி இருக்க ரெஸ்ட் எடுத்துக்கல அதெல்லாம் ஒண்ணு இல்லமா சாப்பிடலாமா சாப்பிடலாம் என்ன புத்தகம் படிக்கிறீங்க இது முயல் ஆமை கதை இந்த வயசுக்கு மேல முயல் ஆமை கதையா நீதியை படிக்கிறதுக்கு எந்த வயசா இருந்தா என்ன முயல் தான் தான் ஜெயிக்கும்னு நினைச்சுதான் ஆனா ஆமை முன்னால ஓடி வந்துருச்சான் கதை ஞாபகம் இருக்குல்ல சின்ன பிள்ளையில படிச்சிருப்பேன் சாப்பிட போலாமா பை த பை ஏதோ கிழிஞ்ச போட்டோ கொடுத்து ஓட்ட சொன்னியே என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒட்டியிருக்கேன் சரியானு பாரு ஏதோ எச்எம்டி வாட்ச் கொடுக்கறதா சொன்னீங்க எப்போ சந்தோஷம் நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் என்ன விஷயம் மஞ்சு யாரோ ஒருத்தர் இப்ப அருவாளோட வந்தான் இங்க இருக்கீங்களா கழுத்து சீவணும்னா நான் தான் அவர் வெளியே போயிருக்காரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க அது சின்ன கழுத்து தான் சீவிட்டு போலான்னு சொன்னேன் யார் கழுத்த சீவனமா உங்க கழுத்து தான் என் கழுத்து அவையே சீவனும் நீங்க தான் சொன்னீங்க காயத்ரி நானும் ஓருடல் ஓர் இருந்தேன் அத வனலுக்கு தெரிஞ்சு போச்சு அறிவாளோட வந்தா என் தங்கச்சியை கெடுத்து அவன் தலை தரையில உருள வரைக்கும் விடமாட்டே சொன்னா நான் அதெல்லாம் எதுக்கியான்னு சொல்லி பார்த்தேன் கேட்டானா கேட்டியே எதுக்கோ சந்தோஷம் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாரு சொன்னேன் ஆறு வருஷத்துக்குள்ள நீங்க சாப்பிட்டுலாமே என்ன சமையல் சாக போறவனுக்கு சாப்பாடு ஒரு கேடா அத்தா அத்தா மாடியில இருக்க என்ன மாட்டை விட்டு மாடியில இருக்காரா எங்க மாடி எங்க மாடி மாடி மேல இருக்கு ஆமா மேல அத்தா 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 நீங்க மட்டும்தான் சாமத்து சரியா ஜெய்தவரை நோக்கி அம்பு போகிறது அத்தா 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 உங்க மச்சான் இதோட செத்தா என்னடா நடந்துச்சு என்ன ஆகல நீங்க சொன்னீங்கன்னு இதுவரைக்கும் மூஞ்சி மோரக்கட்டை கூட பார்க்காத காயத்ரிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணதா சொன்னேன் இப்ப என்ன ஆச்சு யாரோ ஒரு அயோக்கிய போய் அந்த பொண்ணை கெடுத்துட்டானா அவனை பழி வாங்கணும்னு அவன் அண்ணன் அருவாளங்கையுமா அலைஞ்சுகிட்டு இருக்கானா உங்க மச்சானுக்கு நீங்க செய்யற கைமாறு இதுதானா செத்து போற எங்க அக்காவை நினைச்சு பாருங்க இப்போது என் பேர்ல உங்களுக்கு பரதாபம் ஏற்படல இதெல்லாம் யாரு உங்ககிட்ட சொன்னது ஜீவா ஓஹோ கதை அப்படி போகுதோ நீ கவலைப்படாத காயத்ரிய காதலிச்சவங்க எல்லாம் வெட்டுறதான் தான் இந்த வீட்டுல அவ பல பேரை வெட்டணும் இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை யோகிய பசங்களுமா காதலிக்கிறாங்க யாரும் காதலிக்கல காதலிச்சதா நான் தான் சொல்ல சொன்னேன் நீங்க டாக்டர் தோல் தானே பாக்குறீங்க படையா நீ காயத்ரியை காதலிச்சது காதலிச்சதாவே இருக்கட்டும் எதுக்கும் பயப்படாது யாராவது உன்னை வெட்டுனான்னா நான் பாத்துக்கிறேன் எதை மேற்கொண்டு நடக்க வேண்டிய ஏற்பாடு இல்லாமா
மொத்தத்துல எனக்கு டைம் சரியில்லை. வரைக்கும் அதுல உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சுட்டு மகனுக்கும் மருமகளுக்கும் நாளைக்கு வெட்டிங் அனிவர்சரி. நாளைக்கு நான் அவங்களுக்கு நடத்த போற கடைசி வெட்டிங் அனிவர்சரி. ஐயோ அப்படிலாம் ஆகாதுப்பா, அவங்க ரொம்ப நாளைக்கு தீர்க்காயசா இருப்பாங்க. நீ உன் வாயில இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத. நானா சார் சொல்றேன், நானா சொல்றேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதோ, நான் என்ன செய்யல, நான் என்ன செய்யல. மருதமலையாருக்கு வைரமாற சாத்தினேன், வேளாங்கண்டிக்கு மணி கட்டி கொடுத்தேன், ராகுல் ஆண்டவருக்கு பாத்தியா பண்ண, நான் என்ன செய்யறேன். அவன் தலையில என்ன எழுதியிருக்கோ அது. அப்பா அப்பா, உன் மனசுக்கு எந்த குறையும் வராதுப்பா, கவலைப்படாத. கண்டிப்பா கண்டிப்பா வந்துருக்கு சார். மனநாய் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே, கலை மகளே நீ வாழ்கவே. அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான், இரண்டும் ஒன்றானதே, திருமகனே நீ வாழ்கவே. ஆயிரம் காலமே வாழவே திருமணம், ஆயிரம் காலமே வாழவே திருமணம். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே, கலை மகளே நீ வாழ்கவே. அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான், இரண்டும் ஒன்றானதே, திருமகனே நீ வாழ்கவே. எதிர்கால காற்று எது செய்யும் என்று அறியாத உள்ளம், அது தெய்வ வெள்ளம். மாலை நீ கட்டி வைத்து கொண்டு வந்த வேளை, நல் பொட்டு வைத்து இங்கு வந்த காலை, நீ எண்ணி ஏதும் இல்லை அம்மா நாளை. கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே, கலை மகளே நீ வாழ்கவே. அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான், இரண்டும் ஒன்றானதே,
மகனே நீ வாழ்கவே. மணமேடை தந்த மலர் போன்ற பெண்மை மணவாளம் கையில் விளையாட்டு பொம்மை மணமேடை தந்த மலர் போன்ற பெண்மை மணவாளம் கையில் விளையாட்டு பொம்மை விளையாட்டு காண வருகின்ற தெய்வம் விளையாடுமானால் எது வாழ்வில் உண்மை காலம் நீ கைகள் தந்து இங்கு வந்த நேரம் உன் காதில் அன்று சொல்லி வைத்த நேரம் உன் கட்டழகும் மங்களமும் வாழ்க கடவுள் நினைத்தான் மனநாய் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலைமகளே நீ வாழ்கவே அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகனே நீ வாழ்கவே ஆயிரம் காலமே வாழவே திருமணம் சாப்பிடுறேன்
காபி சார். சாரி. பொன்னா
உற்சாகம் உதயம் செவ்வா உங்களை தொந்தரவு பண்ணி எக்ஸிபிஷன் எடுத்துக்கிட்டு போட்டோம். ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா? பியூட்டிஃபுல். இந்த போட்டோவை என்கிட்ட கொடுத்துடு. என் உயிரே போனாலும் தரமாட்டேன். இந்த போட்டோ, இதுல இருக்கிற நீங்க ரெண்டுமே எனக்கு தான் சொந்தம். ஆமா, நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? எனக்கு அப்பா கிடையாது, அம்மா தான். வயசானவங்க, நான் எதை சொன்னாலும் தட்ட மாட்டாங்க. ஆமா, உங்க அம்மா எங்க இருக்காங்க? சொந்த ஊர்ல. சொந்த ஊர் எங்க இருக்கு? திருவேந்திரம் பக்கத்துல தைக்கடங்கிற கிராமம். நிச்சயமா நம்ம கல்யாணத்துக்கு சமைச்சிருவாங்க இல்ல? நீ சரியான சந்தேக பேர் வழி. 22ஆம் தேதி அவங்க இங்க வர்றாங்க அத்தை பார்க்க. அத்தை எப்பவுமே என் பக்கம். அத்தையும் அம்மாவையும் உட்காந்து வச்சு பேசி 22ஆம் தேதி உனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்றேன். 22ஆம் தேதியா? அது வியாழக்கிழமையாச்சு, இதுக்கு ரொம்ப ராசியான நாள். இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. யாரும் உள்ள போகக்கூடாது. கொலை நடந்த இடத்த அதிகாரிங்க பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. போக நட. ஆனா இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு எல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு. ஆமா, இந்த சகுந்தலா கொலை எப்படி நடந்துச்சு? நீ ஒண்ணு, இது ஒரு கேசப்பா. இவ புருஷன் துபாயில இருக்கான். அவன் வேண்டிய அளவுக்கு பணம் அனுப்பிச்சுட்டே இருக்கான். கழுத திருட்டு சும்மா தானே கிடக்கணும். கொழுப்பு மாமே மச்சான் மருமகன் எவனவனையும் கூட்டி வந்து முறை கொண்டாடி இருக்கா. ஊர் மேய்ஞ்சிருக்கான். இது எப்படியோ புரிஞ்சுக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ராமா ராமா புறப்பட்டு வந்து தானே வடக்கையில வந்து பாத்திருக்கான். 6 அடி உயரத்துல அழகான ஒரு பையன் மருமக முறை கொண்டாடிக்கிட்டு படுக்கிறது. என்னென்ன செஞ்சு யாருக்கு தெரியக்கூடாது. சரி சார்.
உங்களையே அப்பான்னு கூப்பிட அவமானமா இருக்க. வான்மேலி
உட்காருங்க சார், உட்காருங்க சார். அதான் அப்பான்னு கூப்பிடவே அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இனிமே நான் அவங்க சாருன்னே கூப்பிடுறேன். எத்தனை தடவை என் இதயத்தை ஈட்டியால குத்த முடியுமோ அத்தனை தடவை குத்திட்டு அதுல வழியில ரத்தத்தை துடைக்காம போற எப்படி? என்ன சார் சொன்னீங்க? பத்து பேர் வாழ்த்த, நூறு பேர் ஆசீர்வாதம் பண்ண, மஞ்சு கழுத்த என் முன்னால தாலி கட்டனா சொன்னீங்கல்ல, மறக்காம இருக்கீங்க சார். அப்படி நான் இனி அனுப்புறேன். என்ன சொன்னீங்க? உண்மையை நான் மறைச்சனா? உண்மை இப்ப வெளியே வந்திருக்கு. சாதாரணமா வந்த பிச்சுக்கிட்டு வந்திருக்கு, சுரூபமா எடுத்து வந்திருக்கு, கையில கத்தியோட வந்திருக்கு. அன்பார்ச்சுனேட்லி என்னுடைய பேஷண்டா வந்திருக்கு. உட்காருங்க சார். என்ன சார் சொன்னீங்க? என்ன பால் கூப்பிடுறது அவங்களுக்கு அவமானமா இருக்கா? பரவாயில்ல சார். ஆனா நான் உங்களை மகேன்னு சொல்லிக்கிறத வெட்கப்படலே, வேதனைப்படலே, ரொம்ப பெருமைப்படுறேன். Yes, Sivatsa, my only son, is a master, not my birth, but my name. உன் காதலினுடைய விஷயம் எனக்கு தெரிகிற வரைக்கும் என் மருமகளுக்குள்ள வியாதி என் மகனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பட்ட பாடும் துடிச்ச துடிப்பும். அம்மா அம்மா தாண்டா தெரியும் வாழ்க்கையிடாது. நான் சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு எழுந்துருச்ச சிறப்பு பிஞ்சு விடும் பாட்டாமா. செந்தில் இந்த போட்டோவை கையில கொடுத்து என் தங்கச்சி பக்கத்துல இருக்கிற ரெண்டு துண்டா வெட்ட போறேன்னு சொன்னான். உடனே அந்த போட்டோவை ரெண்டு துண்டா கிழிச்சேன். எதுக்காக? காப்பாத்துறதுக்காகவோ அவனை ஏமாத்துறதுக்காகவோ அல்ல. சாக போற என் மருமகள் தன் கணவனை தெய்வத்தை விட உயர்வா மதிச்சுக்கிட்டு இருக்காளே, அந்த எண்ணத்துல மண்ணை போடக்கூடாதேங்கிறதுக்காக. நீ ஒரு மனுஷ குப்பை தொட்டியில தூக்கி எறிய வேண்டிய ஒண்ணு இங்க இதயத்துக்கு பக்கத்துல பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன். பூஜை ரூம்ல வைக்க வேண்டிய புடவை தூக்கி குப்பை தொட்டியில போட்டேன். இது புரியாம உன் மனைவி என்ன ஓட ஓட விரட்டுறாப்பா? அந்த குழந்தையுடைய வேகத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியலப்பா, என்னால ஈடு கொடுக்க முடியலப்பா. ஏய், உங்க அப்பாவை பார்த்து நீ என்ன சொன்ன? ரீச் ஆஃப் ஃபேத். அடப்பாவி அடப்பாவி, ரீச் ஆஃப் ஃபேத்துக்கு என்ன அர்த்தம்னே உங்க அப்பனுக்கு தெரியாதுடா. அப்படி வாழ்ந்த விட்டா உங்க அப்ப. இந்த போட்டோல நூறு காப்பி எடுத்து வச்சிருக்கா. ஏன் தெரியுமா? செந்திலுக்கு கண்ணை கொடுத்து இந்த போட்டோவையும் உடனே கொண்டு போய் அவங்கிட்ட ஒப்படைக்க போறேன். அதுக்கிடையே எங்கி ஓடிதான் நினைக்காத. செந்திலுக்கு தான் கண்ணு இல்ல, எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அப்பா யாரப்பா? உங்களுக்கு அப்பா. ஏன்ப்பா? இப்ப நான் என்னப்பா செய்யணும்? செய்யக்கூடாததை எல்லாம் செஞ்சிட்டு கடைசியில என்ன செய்யறது என்கிட்டயே கேக்குறியப்பா. கொஞ்சம் பொறு. இன்னும் கொஞ்ச நாள்ல என் மருமகளுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் நல்ல நாள் பார்த்து உன்னை கொண்டுட்டு போய் செஞ்சிருக்கும் நாள் நிறுத்துறேன். உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு விட்டுட்டான்னா உன்னுடைய பாக்கியம், இல்லாட்டு போன என்னுடைய துர்பாக்கியம். நீ உன்னை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. டாக்டர், எனக்கு கண்ணு கிடைக்குங்கிற நம்பிக்கையே போச்சு. அப்படிலாம் நினைக்காதப்பா. பாம்பேல என் டாக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவங்கிட்ட ஒரு புத்த பிட்சு தன்னுடைய கண்ணை டொனேட் பண்ணிருக்காராம். அவர் இப்ப சாகர நிலைமையில இருக்காராம். அதனால கூடிய சீக்கிரம் உனக்கு புத்த பிட்சு கண்ணே கிடைக்க போகுது. ஏன் டாக்டர், புத்த பிட்சுக்கள்லாம்
சமாதானத்துக்காக வாழறவங்க தானே. ஆமா. அவருடைய கண்ணை எனக்கு வச்சா நான் எப்படி டாக்டர் கொலை செய்வேன்? அவளப்படாத. அவர் ஏற்கனவே கசாப் கடைக்காரனா இருந்து அதுக்கப்புறம் புத்த பிக்ஷுவா மாறினாராம். ஆமா. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளுன்னு நர்சி அவளை எல்லாரும் பேசிட்டாங்களே. உண்மையா? பிறந்த நாளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே நாள் தான். உன்னு என் தங்கச்சி செத்த நாள், இன்னொன்னு அவளை கெடுத்தவனை நான் தீர்த்து கட்ட போற நாள். மஞ்சு அம்மா புது வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து சாப்பிடவான்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன். ஓ அப்படியா? பரத், என்ன நீ மனப்பூர்வமா நம்புற இல்லையா? என்னங்க, என் அறிவாளுக்கு அப்புறம் நான் உங்களைத்தான் நம்புறேன். உன் தங்கையை பற்றிய கதை உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா? ஆமாங்க. உனக்கு கண்ணை கொடுத்து போட்டோவில் இருக்கிற அயோக்கியரை உன் முன்னால கொண்டு வந்து நான் நிறுத்துறேன்னு உறுதிமொழி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? அந்த பொறுப்பைத்தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்களே. நான் யாருக்கிட்டையும் மூச்சு கூட விட மாட்டேன். யாராவது துருவி துருவி கேட்டாங்கன்னா நான் விலாங்கு மீனுங்க, லேசில சிக்க மாட்டேன். வாப்பா குமரன், நீ என் மகனை மீட் பண்ணது இல்லையே. சிவச்சா, இவர்தான் என்னுடைய ஒரே மகன் சிவச்சன். இவர்தான் என்னுடைய பேஷன் மிஸ்டர் குமரன். கையில எப்பவும் கத்தி வச்சுக்கிட்டே இருப்பார், ஐ மீன் சூளை வச்சுக்கிட்டே இருப்பார். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க கை கொடுங்க சார். இப்ப கைய கேக்குறேன், அப்புறம் கழுத்த கேப்ப. டாக்டர், நம்ம பைய உன்னை பார்த்து நடுங்கிறாப்பா. கையில அருவாள் வச்சிருக்கீங்க. எதுக்கு சார்? சார், நான் ஒரு நல்ல பாம்பு மாதிரி தீண்டினா தான் சீருவேன். அதான் சொல்லிட்டான கைய கூட. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன சார் இது? ஏன் உங்க கை இப்படி நடுங்குது? உங்ககிட்ட இல்லப்பா கைய கொடுத்திருக்கான். கை சொர சொரன்னு இருக்கும் போல இருக்கு, அதான் நடுங்குறான். சீவத்தம் சார், எனக்கு கண்ணு கிடைச்ச உடனே நான் பார்க்க போற முத ஆள் நீங்க தான். ஏப்பா டாக்டர், கண்ணு நீங்க கொடுத்தாலும் நர்சிங்கும் இவர் பேர்ல தான் இருக்கு, அதனால இவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏப்பா அவன் கைய தடவிட்டே இருக்க. இந்த குருடனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கைரேக பாக்கவும் தெரியும். உங்க மகன் ஓஹோன்னு இருப்பார் சார், அவருக்கு தீர்காயுசு. நீ சொன்னா சரிப்பா. சரிவா, என் மருமகள் உனக்காக ஸ்பெஷல் சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கா. ஸ்பெஷல் சாப்பாடு கூட பேசுறியே. ஆனா நீ பெரும்பாலும் சீரியஸாவே இருக்க. ஏன்பா, உன் லைஃப்ல ஏதாவது ட்ராஜடி நடந்ததா? ஆமாமா. ஆட்சி அப்படின்னு நாங்க அதை தெரிஞ்சுக்கலாமா? ஏன் மாமா, தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. ஏப்பா, ஏதாவது இருந்தா சொல்ல. நான் உயிருக்குயிரா நேசிச்ச என் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் உன் தங்க எப்படிப்பா செத்து போனா? வாய கழுவுங்கம்மா. அவ கல்யாணமாய் புருஷன் வீட்டுக்கு போயிருக்கா, தனிமை என்ன வாட்டுது. அதனாலதான் நான் எப்பவுமே சீரியஸா இருக்கேன். அஞ்சு, ஒரு பிடிச்ச ஸ்வீட்டா போடுமா? சாப்பிடுப்பா. இப்போ தங்கச்சி எங்க போயிருக்கா? நீங்க நாகர்கோயில் போயிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அங்கதான் இருக்கா. நாகர்கோயில்ல பஸ் ஸ்டாண்டுக்கு நிறுத்த மாதிரி மணிக்கூண்டு, மணிக்கூண்டுக்கு பக்கத்திலேயே எங்க மச்சான் பொட்டிக்கடை வச்சிருக்காரு. நல்ல வியாபாரங்க. சாதத்துக்குள்ள என்னம்மா தேடுற? ஒரு முழு பூசணிக்கா சாதத்துக்குள்ள விழுந்துச்சு. கிடைக்க மாட்டேங்குது. விட்டுடு. விட மாட்டேனே. அதானே மஞ்சு, கடைசி வரைக்கும் தேடிட்டே இருப்பேனே. ஏப்பா, எப்ப பார்த்தாலும் கண்ணுல கோவம், எப்ப பார்த்தாலும் கையில அருவாள். எதுக்கு இந்த அருவாள்? யாரையாவது பழி வாங்க போறியா? பரம்பரை பரம்பரையா மர ஏறி தேங்காய் வெட்டுறது எங்க துணி. இது எங்க குலத்தொழிலுக்கு ஆயுதம். காயத்தா வெட்டும், கழுத்த வெட்டாது. பூசிரிக்கா கிடைச்சுதா? ஆனாலும் இந்த உலகம் ரொம்ப மோசப்பா. நர்சிங் ஹோம்ல உன்னை பத்தி என்ன பேசிக்கிறான்னு தெரியுமா? உன் தங்க யாரோ கெடுத்துட்டானா? ஆனா பழி வாங்கதான் இப்படி அறிவாளோட ஆழ்ந்துட்டு இருக்கியா? அது உண்மைதானா? ஏமா, உங்க புருஷனை பத்தி யாராவது தாறுமாறா சொன்னா
தங்கச்சி பத்தி யார் எது சொன்னாலும் நானும் நம்ப மாட்டேன். நரம்பு இல்லாதவங்க நாலு தான் பேசுவாங்க, இப்ப என்ன பத்தி கூட தான் பேசுகிறாங்க. நான் என்னமோ ஒரு கண் தெரியாதவன ஏமாத்துறனா? ஏ மஞ்சு, நீ அதை நம்புறியா? பூசணிக்கா கிடைச்சதா? ஒரு குரட்ட மாமா இப்படி ஏமாத்துவாரு நான் கனவுல கூட நினைக்கிறேன். நானும் இப்படி எல்லாமே ட்ரை பண்றேன், அவர் எல்லா வெற்றிலையும் மடக்கிறேன். அவரை பார்க்க பார்க்க எனக்கு கோபம் கோபமா வருது. அந்த போட்டோல இருக்கிற அயோகினி எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்க. அந்த குரடு மேலே நிறுத்தணும். அது போட்டோ அந்த காயத்தை கெடுத்த அயோக்கிய யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன நீங்க நான் பேசிட்டு இருக்க நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. காயத்தை கொண்டவனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், அது நீங்க தான் செய்யணும். அப்பாவை பிடிக்கணும்னு சொல்லிடு, நம்ம ரெண்டு பேரும் அவர் கண்களை அந்த இடத்துக்கு ஓடி போயிடுவோம். வாங்க நீங்க போலீஸ் கிட்ட இருந்து குற்றவாளி தப்பி ஓடணும். குற்றவாளி கிட்ட இருந்து போலீஸ் ஓடணும்? இனிமே இந்த வீட்டுல இந்த விஷயத்தை பத்தி ஃபர்தரா பேசுறது எனக்கு பிடிக்கல. பிளீஸ் ஃபர்கெட் அபௌட் இட். அப்பாவும் பிள்ளையும் ஒரே குட்டையில ஒண்ணு மட்டும் தானே, அப்பா பத்தி சொல்ல பொறுக்காது. உடனே பர்கெட்டு போட்டு நான் அந்த போட்டோல இருக்கிறவன கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு பாடுபடுறேன் அதெல்லாம் தெரியுது உங்களுக்கு. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. கட்டின புருஷன் நீங்களே ஹெல்ப் பண்ணனா, எனக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவா? இதோட நான் செத்து போயிடலாம். Double four to double four. Yes, Manju here. Hello, Manju baby. I'm Teresa here from Bombay. Hello, uncle. Good morning. How are you? I'm all right. Where is Dr. Dwarkanath? He's not in the clinic also. Aap ek madad karenge? Yes. Dr. Dwarkanath wanted a pair of eyes for his patient Sandeep. Idhar ek Buddhist monk jo mar gaye hain, unki aankhein taiyar hai. Really? As per the medical report, his eyes will suit Sandeep. Jab doctor aayenge, mujhe phone karne ke liye bol do. Oh, sure, uncle. Sure. I'll inform him. Thank you. Thank you very much. என்னங்க என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மஞ்சு? ஐயோ இது வெயிட் கீழே நான் சொல்றேன். என்ன பிரச்சனை இருந்தது? டாக்டர் தேசாயில பாம்பல இருந்து போன் பண்ணார். ஒரு புத்த புக்ஷோட கண்ணு கடிச்சதா மாமா வந்தோட போன் பண்ண சொன்னார். ஐயோ மாமா வரப்போற, போன் பண்ண போற, அடுத்த ரிஜிஸ்டர் போஸ்ட்ல டாக்டர் கண்ணு அனுப்ப போற, செந்திலுக்கு கண்ணு வரப்போகுது, டெஸ்ட் மாமா போட்டோ கேட்க தான் போறான். அப்புறம் மாமா நல்ல மாட்டேங்கிட்டார். மஞ்சு, ரிஜிஸ்டர் போஸ்ட்ல எல்லாம் கண்ணு வராது. ஆமா, நம்ம வீட்ல நடக்கிற திருமுலுக்கு ஆர்டினரி போஸ்ட்ல பாடி வந்துரும், ரிஜிஸ்டர் போஸ்ட்ல கண்ணு வர கூடாதா? என்ன யோசனை மஞ்சு? செந்தில் கொடுத்த போட்டோவை யார் கண்ணியோ படாம அப்பா மறக்கறாருனா, அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க யாரோ தப்பு பண்ணிருக்காங்க என்ன அர்த்தம்? ஆமா, அப்படி இருக்கும்போது செந்தில் கண்ணு வந்துட்டா போட்டோ அவன் மறுபடியும் கேட்பான் அப்பாவுக்கு தெரியாதா? தெரியும். அப்போ அப்பா எப்படி செந்திலுக்கு பார்வை கொடுப்பாரு? என்ன சொல்றீங்க? மன்மோகன் தேசாய் போனே ஒரு கண் துடைப்பு, செந்திலையும் உன்னையும் இந்த உலகத்தையும் ஏமாத்தார். புரியலையே. இறக்கமுள்ள ஒரு புத்த பிக்ஷு தானமா கொடுத்த அந்த ரெண்டு கண்களை அப்பா ஆபரேஷன்ங்கிற பேர்ல வேஸ்ட் பண்ண போறாரு. மாமாவா? உலகம் நம்பும்படியா ஆபரேஷன் நடத்துவாரு, கடைசியா ஆபரேஷன் சக்சஸ் ஆகலன்னு பொய் சொல்லிடுவார். எனக்கு தலையே சுத்துதுங்க. மஞ்சு, அப்பாவோட இந்த விளையாட்டுக்கு அந்த மகானோட ரெண்டு கண்ணும் பலியாகணுமா? கூடாதுங்க. அப்ப மன்மோகன் தேசாய் போன் பண்ணு, மாமா ஊர்ல இல்ல, அந்த ரெண்டு கண்ணும் வேற யாருக்காவது பயன்படுத்துங்கன்னு சொல்றது நல்லது இல்லையா? எங்க அந்த செந்திலுக்கு கண்ணு கிடைக்க வேண்டாமா? அது பின்னாடி யோசனை பண்ணுவோம். முதல்ல இந்த ரெண்டு கண்ணும் வேஸ்ட் ஆகாம காப்பாத்துவோம். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என் அபிப்பிராயத்தை நான் சொல்லிட்டேன். அப்புறம் முடிவு உன் கையில. மஞ்சு மடே. என்ன மாமா? நான் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், டெலிபோன் அட்டன் பண்ணு. ஹலோ. ஹலோ, நான் டாக்டர் மன்மோகன் தேசாய் அசிஸ்டன்ட் அனந்தரமும் பேசுறேன். டாக்டர் துவாரகநாத் இருக்கற? அவர் இன்னைக்கு தான் கிளம்பி நெய்வேலி போயிருக்காரு. நெய்வேலியா? எப்ப வருவார்? அது வந்து ஒரு வாரம் ஆகுங்க.
கண் விஷயமா காலையில இருந்தே நாங்க டாக்டர் துவாரகநாதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோமே. ஆ அதான் அதான் அவர் என்கிட்ட சொன்னாரு, டாக்டர் மன்மோகன் தேசாய் போன் பண்ண சொல்லு, கண்ணை பொறுத்தக்கூடிய நிலையில அந்த பேஷண்ட் இல்ல, அந்த 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 கண்ணை வேற யாருக்காவது பயன்படுத்த சொல்லிட்டார். வெரி மச் ஷூர். போட்டு தேசாய் அப்படியா புடி கனெக்ஷன் என்கிட்ட கொடு. எஸ் சார். ஹலோ குமரன், வா 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 உக்கார். உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். டாக்டர் தேசாய் போன் பண்ணாரா? நான் அப்ப இங்க இல்ல, இப்ப மறுபடியும் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அநேகமா உன் கண் விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவனை வேண்டிக்கும். ஹலோ ஹலோ, மே ஐ ஸ்பீக் டு டாக்டர் தேசாய்? And Mr. Desai has gone to Bandra. He is expected to be back only by 10 o'clock in the night. May I know with whom I am speaking? I am Dr. Dwarakanath from Coimbatore. Sir, I am our assistant Anandramu. You are going to go to the house? What house? You are going to go to the house and you are going to go to the house. Sir, Dr. Desai, you are going to go frantic. Sir, அந்த புத்தபுக்ஷை இறந்துட்டார். அந்த கண்களை உங்களுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக தான் காலையில இருந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணார். அது சரிப்பா, இப்ப அந்த கண்கள் என்னாச்சு? என்ன சார் ஆச்சு? ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? விதி உனக்கு எதிராக விளையாடுதுப்பா. அந்த புத்தபிட்சோட கண்ணை எடுத்து வச்சிருந்தாங்களா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நீங்க கண்ணு கொடுத்திருப்பீங்களா? செந்திலுக்கு கண்ணு கிடைச்சா போட்டோல இருக்கிற உங்க ஆளை வெட்ட தயாரா இருக்கா? அப்புறம் எப்படி நீங்க செந்திலுக்கு கண்ணு கொடுத்திருப்பீங்க? எனக்கு தெரியாதா, உங்க ஆபரேஷன் ஒரு கண்ணா மூச்சு விளையாட்டு. மஞ்சு, என்னைக்கா இந்த டாக்டர் கோட்டை போட்டனும்? அன்னைக்கே பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். நான் என் கடமையை செய்யும் போது எனக்கு வெறுப்பு வெறுப்பு பந்த வாசம் எதுக்கு வேணும் கிடையாது. அத நான் நம்ப தயாரா இல்ல. உண்மை சொல்லுங்க, நீங்க செந்தில ஏமாத்தல? சத்தியமா சொல்றேன், கண்ணு விஷயத்துல அவனை நான் ஏமாத்தவே இல்ல. ஒரு பொண்ணு விஷயத்துல ஏமாத்திட்டீங்களே, அப்புறம் கண்ணு விஷயத்துல ஏமாத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? கொஞ்ச நாள் வேணா ஏமாத்தலாம், ஆனா எல்லாரையும் எல்லா நாள் ஏமாத்த முடியாது.
கூட்டு மேல ஒத்திருக்கா அவன் முன்னால ஒரு நாள் நீங்க கூட்டு வேலைய நிக்கிறாங்க உடம்பு சரியில்லை மஞ்சுனுடைய ரிப்போர்ட் அதுதான் அவளுடைய கடைசி ரிப்போர்ட். துவாரகா துவாரகா உக்கார் உக்கார் உக்கார். ஓ மருமனுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லுப்பா. எதுக்கு வர சொல்லுப்பா? மஞ்சு மாமா பேசுறேன், கொஞ்சம் இருமுக்கு அறியாமா பா. மஞ்சுவுக்காக திருப்பதி ரங்கப்பிரசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கி வந்திருக்கேன். சாரி சார், எனக்கு வர வர கடவுள் மேலேயே பக்தி குறைஞ்சிட்டு வருது. துவாரகா அப்படியெல்லாம் பேசாதப்பா, நம்பிக்கையை கைவிட்டுடாத. இந்த பிரசாதத்தை சாப்பிடட்டும், கண்டிப்பா குணமாயிடுவா. நான் தாமா கூப்பிட சொன்னேன். இந்த திருப்பதி பிரசாதம் சாப்பிடுமா? நான் அவருக்கும் கொடுத்து சாப்பிடுறேன். வர மாமா. துவாரகா வரேன்பா. செந்து இந்தப்பா திருப்பதி பிரசாதம் சாப்பிடு, உனக்கு சீக்கிரம் கண்ணு வரணும்னு வேண்டிக்கோப்பா. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். மஞ்சு லிம்போசோகோமா. நல்லி ஒன் மினிட், லிம்போசோகோமா அப்படின்னா என்ன? உருகா, அதை உங்க வாயால கூட சொல்லாதீங்கம்மா. உங்க பகையாளி கூட அந்த மாதிரி வியாதி வரவே கூடாது. அவங்களுக்கே தெரியாம ஆளை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுடுற வியாதி. மிஸ் நல்லி, அந்த ரிப்போர்ட்ல ஏ போட்டு சுழிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அட்வான்ஸ் ஸ்டேஜா இருந்தா சில டாக்டர்கள் ஏ போட்டு சுழிப்பாங்க. ஏ போட்டு அந்த பேஷண்ட் பிழைச்சதே கிடையாது. ஆமா, இதையெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் எம்பிபிஎஸ் படிக்கலான்னு இருக்கேன். உங்க மருமக ரொம்ப கேட்டிக்காரங்க சார். என்ன அவங்க என்ன பிடிச்சிட்டு தமாஷ் பண்றாங்க சார்? அவங்க எம்பிபிஎஸ்க்கு படிக்க போறாங்களா? ஏன் இப்படி சொன்னாங்க? யாருக்கு தெரியும்? அவங்க லிம்போசோகோமானா என்னன்னு கேட்டாங்க. சொன்ன அந்த ரிப்போர்ட்ல ஏ போட்டு சுழிச்சிருந்தா என்னன்னு கேட்டாங்க.
அதையே சொன்னேன். ஏம்மா இதெல்லாம் கேக்குறீங்கன்னா MBBS க்கு படிக்க போறேன்னு சொல்றாங்க. ஜோட ரிப்போர்ட். ஓ காட். மஞ்சுவோட ரிப்போர்ட் அவகைக்கு போயிடுச்சா? ஜோ அப்ப கொடுங்க. ஆமா டாக்டர், இவங்களா யாரு?
இதுதான் என்னுடைய மகன். என்னுடைய பிரதர்லா பக்கத்து வீட்டுக்கார் எம்எல்ஏ. என்னுடைய பிரதர் சன் என்னுடைய வேலைக்காரி. டாக்டர் எல்லாரையும் அறிமுகப்படுத்தீங்க, ஆனா எனக்காக அல்லும் பகல ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த மனித தெய்வம் எங்க டாக்டர்? நீ யார சொல்ற? உங்க மருமகளை தான். கடைசி முறையா தொட்டு கும்பிட்டிருப்பேனே. கண்காணாத இடத்துக்கு மஞ்சு போயிருக்கலாம், ஆனா அவளுடைய கண்கள் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? இந்த உலகத்தை நீ பாக்குறதே அவளுடைய ரெண்டு கண்களால தான். டாக்டர் அவங்க எப்படி செத்தாங்க? டாக்டர் ஒரு நாள் என் வீட்டு கதவை யாரோ தட்டுனாங்க. நான் எட்டி பார்த்தேன், எது தாப்பில் ஐயாமல் நின்றுட்டு இருந்தா. நான் பயந்து போயிட்டேன். எத்தனையோ மாசம் என் வீட்டு திண்ணையிலேயே வாடகை கொடுக்காம குடியிருந்தாங்க. கடைசியில் நான் எதிர்பார்த்தபடி இன்போசா கோமாங்கிற பேர்ல என் மருமகளை அடிச்சு கொண்டு போயிட்டான். அம்மா அம்மா செத்து நீ என்ன ஜெயிச்சிட்டம்மா. ஆமை மயல் கதையில மயல் தூங்கினாதான் ஆமை ஜெயிக்கும், ஆனா நீ தான் தூங்கவே இல்லையே. அடிப்பாவி அடிப்பாவி, போட்டோ காமிங்க போட்டோ காமிங்கன்னு சாகர வரைக்கும் துடிச்சியே. நான் போட்டோ காமிச்சிருந்தா அன்னைக்கே நீ செத்து போயிருப்பியே. நீ சீக்கிரம் செத்து போயிடுவன் சங்கர என்கிட்ட சொன்னதும் உனக்கு எந்த விதமான அதிர்ச்சி ஏற்படக்கூடாது. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சாகர வரைக்கும் நான் பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைச்சேனே. போட்டோ கேட்டு என்ன விரட்டி விட்டுட்டியே, சாகும்போது என்ன தூரம் ஒதுக்கி வச்சுட்டியே. அப்பா அம்மா என்னால முடியலம்மா. முதல் முறையா செந்தில் நம்ம வீட்டுக்கு வந்தப்பா மாமா உனக்கு கண் கொடுக்கலாம் பரவாயில்ல, நான் என்னுடைய கண்ணை உனக்கு கொடுக்கிறேன் தமாஷா சொன்னியே. ஏதோ அது இப்ப உண்மையாயி போச்சே, உண்மையாயி போச்சே. நீ உயிரோட இருந்தப்போ அந்த போட்டோ உன் கண்ண நான் காட்டல, இப்போ உன் கண்ணே அந்த போட்டோவை பார்க்க போதே. சோ நான் எந்த தப்பும் அல்ல, நான் எந்த தப்பும் அல்ல. இந்த போட்டோவில் இருக்கிற என் தங்கச்சியை கெடுத்த அயோக்கியன உங்க மருமகளுக்கு தெரியுமா டாக்டர்? நல்லா தெரியும். அந்த அம்மா கண்ணில் இந்த போட்டோ பட்டா துடிதுடிச்சு போயிருப்பாங்கிறது உண்மையா? செத்தே போயிருப்பா. அதனாலதான் அந்த போட்டோவை அவங்க கண்ணில இருந்து மறைச்சிங்களா? படாத பாடுபட்டு மறைச்சேன். அப்படின்னா அவங்க கண்ணை வச்சே அந்த போட்டோவை பாக்குறது அந்த அம்மாவோட கைய வச்சு அவங்க கண்ணை குத்துற மாதிரி ஆகாது? இல்ல குமரன், டாக்டர் இந்த போட்டோவில் இருக்கிற ஆள் யாரும் தெரிஞ்சும் எனக்கு கண்ணையும் கொடுத்து போட்டோவையும் கொடுத்தீங்களே, அந்த உயர்ந்த குணத்துக்காக இந்த செந்தில் குமரன் ஆகிறதுக்கு வைக்கப்படல. டாக்டர் இந்த போட்டோவை உங்க மருமகம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க கண்களுக்கு காட்ட நீங்க விரும்பல, அவங்க செத்தப்புறம் அந்த போட்டோவை அதே கண்களுக்கு நானும் காட்ட விரும்பல டாக்டர். ஆமா உங்க மாமனார் ஒரு மகாத்மா, அவர் தோத்து நீங்க ஜெயிக்க கூடாது. அப்படி அவர் தோத்துட்டா சத்தியமே தோத்ததா அர்த்தம். ஆமா உங்க கண்கள் சாகாம இருக்கலாம், ஆனா அந்த கண்களை பொறுத்துக்கிட்டே இந்த செந்தில்
அம்மா டாக்டர் எனக்கு மேல ஆகாசம் கீழ பூமி கண்கள்ல மஞ்சள் அம்மா நெஞ்சில நீங்க டாக்டர் ஒரு நல்லவர் ஜெயிக்கிறதுக்காக ஒரு அயோக்கியன மன்னிக்கிறதுல தப்பே கிடையாது நான் வரேன் तंग उंग कया मुझे वर्ष वर्ष पड़को उ कया मुझे वा